தி காமெடி ஆஃப் எரர்ஸ் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த பிளேவை நம்ம ஆக்ட்வைஸாக பார்ப்போம். இது இட் ஷார்டன் அண்ட் ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் பாசிக்கல் காமெடிஸ். ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து யூனிட்டி ஆஃப் டைம் அப்சர்வ் பண்ணது. ஃபர்ஸ்ட் போலியோவில் 1623 பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக நம்மளை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணும். நம்ம இது கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிக்கிட்டோம்னா போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், சரிங்களா? தென் இந்த கதையை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இதில் வந்துட்டு ஆன்டிபோலஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ், ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ், சரிங்களா? இவரோட அப்பா ஈஜியோன், சரிங்களா? இவங்களோட அம்மா எமிலியா. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு சர்வன்ட் இருப்பாங்க. அவங்க பேர் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ், ட்ரோமியோ ஆஃப் யூபஸ், சரிங்களா? இது மொத்தமாக இந்த பிளே எங்கே செட் ஆகியிருக்குன்னா யூபஸ்ங்கிற பிளேஸில் தான் செட் ஆகியிருக்கும். ஸோ இதில் நிறைய வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்ஸும் ரிவீல் ஆகும். எப்படின்னா இவங்க வந்துட்டு இவங்களோட இந்த ஈஜியோன் அண்ட் எமிலியா இருக்காங்க இல்லையா, ஈஜியோன்கிட்ட வந்துட்டு ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் அண்டு ட்ரோமி ஆஃப் சைரக்கஸ் வந்துட்டு வச்சிட்ருப்பாங்க. அண்டு எமிலியா கிட்ட ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் அண்டு ட்ரோமி ஆஃப் யூபஸ் இவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்கும் போது அந்த கப்பல் வந்துட்டு ஷிப்ரேக் ஆகிடும். ஷிப்ரேக் ஆகி இவங்க தனியாக பிரிஞ்சிடுவாங்க, அதாவது எமிலியா தனியாக பிரிஞ்சிடுவாங்க அண்ட் ஈஜியோன் தனியாக பிரிஞ்சிடுவார், சரிங்களா? ஸோ இப்போ இவங்கக்கிட்ட அதாவது ஈஜியோன்கிட்ட ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் ஆன்டி ட்ரோமி ஆஃப் சைரக்கஸ் இருப்பாங்க. அதே போல் தான் எமிலியா கிட்ட ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் ட்ரோமி ஆஃப் யூபஸ் இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டதுனால ஸோ இவர் வந்துட்டு ஒரு பிளேஸில் தான் இருப்பார். எங்கே இவர் வாழ்ந்துட்டு இருப்பாருன்னா ஆக்சுவலாக எபிடம்னம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவர். இவங்க ரெண்டு பேரும் தான் கூட சேர்ந்து ஆக்சுவலாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. ரெண்டு பேரும் அங்கே ஒன்றா சேர்ந்து தான் மெர்ச்சன் பண்ணிகிட்ருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவர் வந்துட்டு டெத் ஆகிடுவார். ஸோ அங்கே தான் இவர் எல்லாமே இவரோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்ருப்பாரு. இவங்களோட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துலேருந்து இப்போ போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்னால இப்போ கப்பலில் பயணம் செஞ்சு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது தான் இந்த மாதிரி ஷிப்ரேக் ஆகி பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா ஆஃப்டர் ஆக்சுவலாக இவங்களோட பசங்களுக்கு 18 ஏஜ் ஆகும். 18 ஏஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணலான்னா அவங்களோட அம்மாவையும் அவங்க ட்வின் பிரதர்ஸையும் வந்துட்டு தேடி போவாங்க. போத் யாருன்னா ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ், ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ், ரெண்டு பேரும் அவங்களோட ட்வின் பிரதர்ஸ் தேடி போயிட்டுருப்பாங்க. அங்கங்கே ஃபுல்லாக வேர்ல்டு வைடாக சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். அதே போல் தான் நானும் யூபஸ் அதாவது இந்த ஈஜியோன் ஆகிய நானும் இந்த மாதிரி தெரிஞ்சிட்ருக்கேன். அதனால தான் நான் இங்கே இந்த யூபிஎஸில் வந்து நான் இப்போ தேடி வந்ததுனால தான் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து மாட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இங்கே என்ன, இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்த பிளே இவரை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஈஜியோனை வச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். இவர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்திருப்பார், யூபிஎஸ்க்கு வந்து வந்திருப்பார். அங்கே ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஒன்று இருக்கும். எப்படின்னா இதுவும் ஈஜியோன்லேருந்து சைரக்கஸ்க்கு போகக்கூடாது, சைரக்கஸ்லேருந்து ஈஜியோனுக்கு போகக்கூடாது. அப்படி போனால் 1000 அது என்ன சொல்லுவாங்கன்னா 1000 மார்க்ஸ் அப்படி அங்கே வந்துட்டு மணி போல 1000 மார்க்ஸுங்கிறது. ஸோ அதை நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த 1000 மார்க்ஸ் உங்களால் பே பண்ண முடியாட்டி உங்களை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம், அதாவது பிஹேட்டட் அவங்கள வந்துட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூழலில் தான் இப்போ இவங்க இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டியூக் தான் இந்த மாதிரி டியூக் கிட்ட தான் இந்த ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இருந்தால் இப்படியெல்லாம் பிரிஞ்சிட்டோம். ஸோ அவங்கள தேடி தான் நானும் சரி என்னோடய பிள்ளைங்களும் சரி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூழலில் அப்படி போயிட்டு இருக்கும்போது சரி இந்த கதை கேட்டோம்னா இவர் கொஞ்சம் பிடி அதாவது கொஞ்சம் கருணை காட்டுவார். எப்படின்னா ஸோ என்னோடய ஒர்க்கை வந்து நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், நான் வந்துட்டு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது எங்களோட ரூலை வந்துட்டு நாங்கள் பிரேக் பண்ண மாட்டோம். முடிஞ்ச வரை இங்கே யாராவது இங்கே ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி 1000 மார்க்ஸ் வந்துட்டு கெயின் பண்ண பாருங்கள் டுமாரோக்குள்ளே, அப்படி இல்லாட்டி உங்களை கண்டிப்பாக வந்துட்டு கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உடனே இவரும் என்ன நினைப்பாருனா ஈஜியோன் கண்டிப்பாக யாராவது கிடைப்பாங்க, நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம 1000 வந்துட்டு பே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இதே சமயத்தில் தான் இங்கே இவரோட பசங்க இருக்காங்க இல்லையா, வேறு இடத்துல வந்துட்டு தேடி போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் இருக்கார் இல்லையா, ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸும் அண்டு ட்ரோமி ஆஃப் சைரக்கஸும் இங்கே தான் அவங்களும் இருப்பாங்க. இந்த யூபிஎஸ் நகரத்துக்குள்ளே தான் இவங்களும் சுற்றி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் அண்டு ட்ரோமி ஆஃப் யூபஸும் இங்கே தான் இருக்காங்க. அதே போல் எங்கள் ஒய்ஃபும் இந்த நகரத்துக்குள்ளவே தான் இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் ஃபுல்லாகவே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது இவங்க எப்படி சொல்கிறது, இவங்க இங்கே இருக்காங்க இல்லையா ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ்
ஆண்டிபோலஸ் ஆஃப் ட்ரோமியோஃப் சைரக்கஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் இந்த சென்டியோரின்னு இருப்பாங்க, சென்டியோரின் சிஎன்டிஏயூஆர் சென்டியோரின்னு இருப்பாங்க. இந்த இடத்துல இவங்க இருக்கும்போது என்னென்னா, அங்கே ஒரு மேச்சன்ட் வந்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நகரத்துக்குள்ளே வந்துட்டு வரக்கூடாது, மீறி வந்துட்டிங்கன்னா நீங்கள் 1000 marks வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் வந்துட்டு அந்த இவரோட சர்வன்ட் இருக்கார் இல்லையா, ட்ரோமியோஃப் சைரக்கஸ் இருக்கார் இல்லையா, இவரை போயிட்டு இந்த மாதிரி கெட் பண்ணிட்டு வா அப்படின்னு வந்துட்டு அனுப்பிச்சி விடுவார். அதே சமயத்தில் இப்போ இந்த இடத்துல நடக்கிற நிறைய குழப்பம் தான், நம்ம இது நிறைய என்ன டீப்பாக இது நம்ம லைன் பை லைனாக போனோம்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், கடைசி எல்லாமே ஐடென்டிஃபை ஆகும். ஆக்சுவலாக ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ்க்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு இருக்கும், அவங்களோட ஒய்ஃப் நேம் வந்துட்டு அட்ரியானா, அண்ட் அட்ரியானாவுக்கு வந்துட்டு லூசியானான்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்து இங்கே ஆக்சுவலாக அட்ரியானா பொறுத்தவரை எப்படின்னா, இவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு நிறைய நேரம் வராமல் இருப்பாங்க வெளியே போயிட்டு. ஸோ இவங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு யார்ட்டையாவது அஃபேர் வச்சுட்டு இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு லூசியானாக்கு அவங்கள வந்துட்டு திட்டுவாங்க, ஏன் இவ்வளோ சந்தேகப்படுறா அப்படி அப்படின்ட்டு. ஸோ அந்த சமயத்தில் இவங்க யாரை மீட் பண்ணுவாங்க, கூப்பிட்டு வரும்போது இவங்க வந்துடுவாங்க, அதாவது ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் வந்துடுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு பதிலாக. சரி, அவங்க கூப்பிட்டு வந்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், உள்ளே நிறைய ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், நமக்கு போக போக ரொம்பவே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளியராக கிடைக்கும், கடைசியாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தெளிவு கிடைச்சிடும். எல்லோரும் இவரும் ஆக்சுவலாக ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸும் வந்துட்டு கடைசியாக அந்த இதுக்கு போவார், ஜெயிலில் அடைப்பாங்க. ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸையும் ஜெயிலில் அடைப்பாங்க. அது எதுக்குன்னா, இவர் வந்துட்டு ஒரு கோல்டன் செயினை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாரு, அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருப்பாரு. அதை வாங்கினது யாருன்னா ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ். ஆனால் ஆக்சுவலாக இவரை வந்துட்டு தூக்கி போகிற இவர் வந்துட்டு வாங்கவே இல்லைன்னு சொல்லிடுவார், ஏன்னா இவர் வாங்கலை இல்லையா, ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் வந்துட்டு வாங்கவே இல்லை, ஆனால் இவர் வாங்கினதாக சொல்லி அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த அங்கே ஒருத்தர் இருப்பார், ஆக்சுவலாக ஆஞ்சலோ தான் வந்துட்டு கோல்ட் ஸ்மித், இவர் தான் இது பண்ணுறவர். அண்ட் ஆல்சோ கோட்டசன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட், அவங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரிங் வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை போட்டு அதை போயிட்டு ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ்க்கு வந்துட்டு கேட்பாங்க, சைரக்கஸ்க்கு என்ன தெரியும், இவனே புதுசு, நீ நான் எங்கே உங்கள்கிட்ட இதை வாங்கினேன், இந்த நீ எதுக்கு இது இதை பற்றிலாம் கேட்டிருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுவார். ஸோ அந்த சமயத்தில் இவங்களும் போயிட்டு அவங்களோட அதாவது அட்ரினா கிட்டே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, யூ இவங்க தான் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ்ன்னு நினச்சிட்டு இவன் என்ன நம்ப ரொம்ப நடிக்கிறான், என்கிட்ட இதெல்லாம் வாங்கிட்டு. ஸோ ஆக்சுவலாக அட்ரியானாவும் முடிவு பண்ணிடுவாங்க, இவன் வந்துட்டு மேடு கண்டிப்பாக பைத்தியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இவரெல்லாம் கூப்பிட்டு வந்து இது பண்ணுவாங்க. பின்ச் ஆக்சுவலாக டாக்டர் பின்ச் ஒருத்தர், அவர் வந்துட்டு ஒரு கன்ஜூர், ஆக்சுவலாக பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறாரு. ஓ இவங்க வந்துட்டு இதுதான் ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க, விச்சு, அந்த விச்சஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து இவங்க ஒரு மந்திரவாதி போல் சரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கூட்டம் வந்து இவங்களை ஓட்டிடலாம், பே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த அப்பையிலேருந்தா கொஞ்சம் தெளிவாகும், நிறைய சுவாரஸ்யமாக போனாக்கா கடைசியாக நம்ம இது முழுசாக நம்ம பார்ப்போம், ஆனால் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம ஆக்டிவைஸாக பார்த்தோம்னா நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம இது எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் இருக்கு இல்லையா, அதை ஏஇன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அண்டு ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் இருக்காங்க இல்லையா, அது ஏஎஸ்னு சொல்லிக்கலாம். அதே போல் தான் அந்த ட்ரோமி ஆஃப் யூபஸ் இருக்கா இல்லையா, டீன்னு சொல்லிக்கலாம், அண்டு ட்ரோமி ஆஃப் சைரக்கஸ் இருக்காங்க இல்லையா, டிஎஸ். ஸோ இப்படி சொல்லிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்துக்குங்க எப்படின்னா, ஸோ சொல்லும்போது இவன் தான் சைரக்கஸ், ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ், இவன் ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏஇன்னு நான் சொன்னேன்னா இவன் தான் யூபஸ், ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ், இவன் இன்னொருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் தான் டீன்னு சொன்னோம்னா இவன் வந்துட்டு இங்கே இருக்கவன், யூபஸில் இருக்கிறவன், டிஎஸ்ன்னு சொன்னால் இவன் சைரக்கஸில் இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ நம்ம ஆக்டிவைஸாக நம்ம பார்க்கலாம் கேரக்டர்ஸ். அதுதான் சொன்னது போல தான், டியூக் சாலினஸ் வந்துட்டு டியூக் ஆஃப் யூபஸில் இருக்கிறவர், ஈஜியன் வந்துட்டு மெர்ச்சன்ட் ஆஃப் இவர். அதே போல் தான் எமிலியா அதே போல் தான் அவங்களோட மதர், ஆக்சுவலாக ஆண்டிபோலஸ் ட்வின்னோட மதர் இவங்க தான். அப்புறம் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் அண்ட் ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் இவங்களோட பசங்க, ட்ரோமியோ ஆஃப் யூபஸ், ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ் இவங்க வந்துட்டு ட்வின் பிரதர்ஸு. இவங்க எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஆண்டிபோலஸ்க்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க பை பண்ணிவிடுவாங்க, குழந்தையிலே பை பண்ணிவிடுவாங்க, என் பசங்களுக்கு வந்துட்டு சர்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டதுனால. அடுத்து அட்ரியானா யாருன்னா ஏஇவோட ஒய்ஃப், சரிங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஏஇன்னு சொன்னோன்னா. அடுத்து லூசியானா அட்ரியானாவோட சிஸ்டரு, அண்டு நல் லூஸ் அப்படியே கிச்சன் வச்சு அண்ட் மேட் ஆஃப் அட்ரியானா, இவங்களை வந்துட்டு செம்மையாக கலாய்ப்பாங்க. நான் சொல்கிற உள்ள யார் கலாய்ப்பாங்கன்னா ஏஎஸ் டிஎஸ் வந்துட்டு கலாய்ப்பார், டிஎஸ் கூட சேர்ந்து ஏஎஸும் சேர்ந்து பயங்கரமாக ஓட்டுவார். அதுக்கப்புறம் கடைசியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இது வந்துட்டு இவங்களோட யார்,
இவங்களோட சிஸ்டர் இல்லான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஏஸ் டிஎஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேர்டோட தான் முடியும். டிஇ தான் கடைசியாக வந்துட்டு பேசுவார், ஒரு வேர்ட் சொல்லி இந்த கோட் முடிப்பார். அது ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது. ஸோ அப்புறம் என்ன இருக்கிற பால்தசார் வந்துட்டு மெர்ச்சண்ட்டை, ஆக்சுவலாக இந்த மெர்ச்சண்ட் யார் வந்துட்டு யாரை கூப்பிட்டு வருவாங்கன்னா ஏஇ தான் அதிகமாக இவங்க கூட வந்துட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவரோட மெர்ச்சண்ட்டை வந்துட்டு கூட பேசிகிட்டு இருப்பாங்க, ஆக்சுவலாக ஃப்ரெண்டு. அண்டு பால்தசார் அதே பால்தசார் தான் சொன்னாலே, ஆஞ்சலோ வந்துட்டு கோல்ட் ஸ்மித், அதான் கோல்டு ஒரு கோல்டு செயின் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பார். யாருக்காக கொடுக்கறதுக்குன்னா அட்ரியானாக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறம் கோட்டசன் ப்ராஸ்டிடியூட், இவர் தான் ப்ராஸ்டியூட் கூட யார் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா ஏஇ தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். அது இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த யூபிஎஸ்சில் இருக்காங்களே, இவர் தான் ஸ்பெண்ட் பண்ணுவார். அண்ட் ஃபர்ஸ்ட் மெர்ச்சன்ட் இவர் யாருன்னா ஆண்டிபோலஸோட சைரக்கஸ் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு. அண்ட் செகண்ட் மெர்ச்சன்ட் வந்துட்டு ஆஞ்சலோ வந்துட்டு டெப்ட், அதாவது இவர் வந்துட்டு ஒரு காசு கொடுத்துருப்பார், அந்த காசு கொடுத்து அதை கொடுத்து தான் இவர்கிட்ட நான் என்னோடய கடன்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து டாக்டர் பிஞ்ச், இவர் தான் கஞ்சினியரிங் ஸ்கூல் மாஸ்டர். செம்ம ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டுறத அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். என்ன நம்ம பேய் ஓட்டுறவங்களாலே இந்த பேயை வந்துட்டு ஓட்ட முடியலையே, அவ்வளோ பயங்கரமான சக்தி வாய்ந்த பேயாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அடுத்து கோல்டு ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸர்ஸ் அண்ட் அதர் அட்டண்டன்ஸ் எல்லாமே வருவாங்க. ஆஃபீஸர்ஸ் தான் இந்த இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, ஏஇ அரெஸ்ட் போவாங்க, அது ஆஞ்சலோ சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகும், இதுதான் மெயின். ஸோ நம்ம இப்போ ஆக்டுக்குள்ள இன்வால்வ் ஆகலாம், உள்ள போயிடலாம். ஆக்ட் ஒன், தி பிளே பிகின்ஸ் வித் ஏஜியோன் பீங் இன்ஃபார்ம்டு பை டியூக் சாலினஸ் ஆஃப் யூபஸ் தட் தெர் இஸ் எ லா அகெயின் ஸ்டேட் பிட்வீன் சைரக்கஸ் அண்ட் யூபஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஈஜியனோட ஸ்டார்ட் ஆகுது. இப்போ டியூக் சாலினஸ் வந்துட்டு சொல்லுவார் யூபஸ் கிட்ட, இந்த மாதிரி நீ எங்களோட லாக் அகேன்ஸ்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரேட் பண்ண நீங்கள் வந்திருக்கேன், சைரக்கஸ்லேருந்து இங்கே யூபஸ்க்கு வந்திருக்கேன், இது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டுவார். ஸோ அதுக்கப்புறம் தேர் ஃபோர் ஆஸ் அ மெர்ச்சன்ட் ஆஃப் சைரக்கஸ் ஏஜியன் ஹஸ் ப்ரோக்கன் த லா அண்ட் மஸ்ட் பே எ ஃபைன் ஆஃப் 1000 மார்க்ஸ் ஆர் ஹேஸ் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட லா படி, எங்களோட ரூல் படி என்னென்னா யூஜன் வந்துட்டு சைரக்கஸ்லேருந்து இங்கே வந்திருக்கேன், எங்களோட லாவை ப்ரோக் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸோ அதனால் 1000 மார்க்ஸ் நீ பே பண்ணணும், அப்படி பே பண்ண முடியாட்டி நீ வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணப்படுவ, உன்னை வந்துட்டு கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஜியன் சொல்லுவார், ஈஜியன் சேஸ் தட் ஹி இஸ் கிளாட் டு பி எக்ஸிக்யூட்டட் விச் வில் எண்ட் இஸ் ட்ரபிள்ஸ். ஸோ இவர் என்ன சொல்லுவார்னா நான் கண்டிப்பாக அந்த எக்ஸிக்யூஷனை வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் என்னோடய ட்ரபிள்ஸ்லாம் கிளியர் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் ஈஜியன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டியூக் கிட்ட, ஈஜியன் எக்ஸ்பிளைன்ஸ் டு டியூக் சொல்னஸ் தட் ஹி ஹேஸ் ட்ராவல்ட் அக்ராஸ் கிரீஸ் சர்ச்சிங் ஃபார் இஸ் மிஸ்ஸிங் ஃபேமிலி. ஸோ நான் இங்கே மட்டும் இல்லை, நான் எல்லா இடத்துலையும், அதாவது அக்ராஸ் கிரீஸ் எல்லா இடத்துலையும் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், யாருன்னா என்னோட மிஸ்ஸிங் ஃபேமிலியை நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அது எப்படின்னா இ வாஸ் பார்ன் இன் சைரக்கஸ் அண்ட் ஹேட் அ ஒய்ஃப், நான் வந்துட்டு சைரக்கஸில் தான் பிறந்தேன், எனக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹி மேட் அ குட் ஃபார்ச்சூன் அஸ் அ மெர்ச்சன்ட், நான் ஒரு மெர்ச்சண்ட்டாக இருந்து நிறைய பொன் பொருள்லாம் வந்துட்டு நான் நல்லா வச்சுட்டு இருக்கேன். And but when one of his business partner in Epidamnum died, he had to travel to Epidamnum. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் எபிடம்னம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு செத்துட்டான். ஸோ அவங்க அவங்க டெத் ஆனதுனால நான் வந்துட்டு இப்போ எபிடம்னம்க்கு வந்துட்டு போயாகணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். வென் தி ரிட்டன் பேக் டு ஹோம், ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு மீண்டும் ரிட்டன் வர பார்த்தோம், அலாங் வித் தி நியூ பார்ன் ட்வின் சன் அண்ட் தி நியூ பார்ன் ட்வின் சர்வன்ஸ் வேர் செப்பரேட்டட் நியர் ஸ்விப்ரக். ஸோ அதே போல் தான் அந்த சமயத்தில் நான் அவங்கள போய் எபிடம்னம் போயிட்டு நான் பார்த்துட்டு வரும்போது என்னோடய நியூ பார்ன் சன்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சிட்டோம், என்னோடய ஒய்ஃப் ஆக்சுவலாக அதை நான் சொன்னேன் ஏஇ அண்டு டிஇ வந்துட்டு யார் வச்சிட்ருந்ததுன்னா இவங்க வச்சிட்ருந்தாங்க, எமிலியா வச்சிட்ருந்தாங்க. அதே போல் தான் ஏஎஸ் அண்டு டிஎஸ்ஸை இவர் வச்சிட்ருந்தார், ஈஜியன் வச்சிட்ருந்தார், சரிங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஈஜியன் மேனேஜ் டு ஸ்டே வித் ஒன் ஆஃப் த சன் அண்ட் இஸ் செவன் பட் எம் இஸ் செவன். ஸோ அதே போல் தான், ஸோ இவங்க நான் வந்துட்டு இந்த என்னோடய எங்கள் ஏஎஸ்சியும் டிஎஸ்சியும் வச்சிட்ருந்தேன், அவங்க வந்துட்டும் ஏஇ டிஇயும் வச்சுருந்தாங்க, ஸோ ரெண்டு பேரும் வந்துட்டு செப்பரேட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஈஜியன் அண்ட் இஸ் ஒன் சன் லீவ்ட் இன் சைரக்கஸ். ஸோ நானும் என்னோட ஒரு பையனும் எங்கே வாழ்ந்துட்டுருக்கோன்னா சைரக்கஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் வென் த சன் டேர்ன்ட் 18, என்னோட பையனுக்கு வந்துட்டு 18 வயசு ஆச்சு, ஹி வாண்ட் டு ட்ராவல் அப்ராட் வித் இஸ் சர்வன்ட் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் இஸ் மதர் அண்ட் பிரதர். ஸோ நானும் என்னோட அதாவது என்னோட பையனும் அவனோட சர்வன்ட்டும் அவங்களோட மிஸ்ஸிங் ஃபேமிலியை தேடுறதுக்காக, அவங்களோட மதர் அண்ட் பிரதரை தேடுறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அண்டு ஈஜியன் டிசைடட் டு டூ த சேம். ஸோ நானும் அதே தான் செஞ்சேன், நானும் இந்த மாதிரி தேடுறதுக்காக தான் போயிட்டுருவேன், ட்ராவல் ஆல் அரவுண்ட் ஃபர் த கிரீஸ் பை இம்செல்ஃப். ஸோ நான் மட்டும் நான் இங்கே இருக்கிற எல்லா சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமிங் கிளீன்
த்ரூ த பவுண்ட் ஆஃப் பவுன்ஸ் ஆஃப் ஏசியா. ஸோ நான் எல்லா இடத்துக்கும் இந்த பக்கம்லாம் சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் மூலயமா பேசுவார் அப்படி. தஸ் ஹி ஈவென்ச்சுவலி கேம் டு யூஎஸ். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் நானும் இப்போ யூஎஸ்க்கு வந்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலினஸ் பிட்டிஸ் ஏச்சியோன். ஸோ இதை கேட்ட உடனே அவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அச்சச்சோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படி வந்து பார்ப்பாரு. பட் சேஸ் தட் ஹி கே நாட் பிஹேவ் கான்ட்ரரி டு ஹிஸ் சிட்டிஸ் லா அண்ட் கெனாட் பர்டனிம் முடியாது, என்னால் வந்துட்டு உங்களை மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவார். ஹவுவர் என்ன தான் இருந்தாலும் ஹி கிவ்ஸ் ஏஜியோன் ஒன் டே பிஃபோர் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்ட் டெல்ஸ் இன் தட் ஹி கேன் ட்ரை டு ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு பே த 1000 marks ஃபைன் ஃபார் ஹிம். ஸோ இதே போல் தான் நான் வந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு நாள் டைம் தானே, இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சேர்ச் பண்ணி 1000 marks வந்துட்டு கேட்டு பாருங்கள், கேட்டு வந்துட்டு சீக்கிரம் பே பண்ணிவிடுங்க, அப்படி பே பண்ணாட்டி உங்களை வந்துட்டு நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். டியூக் சென்ஸ் கோலர் வித் ஏஜியன். ஸோ இப்போ கோலரை வந்துட்டு கோலார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்துட்டு ஏஜியன் கூட சேர்த்து அனுப்புகிறாங்க. இவன் எங்கேயாவது தப்பிச்சு போகாமல் விட்டுற பாருங்கள், அண்ட் ஆல்சோ 1000 கெட் பண்ணுறான்னு பாருங்கள், கெட் பண்ணாட்டி இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடு, இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்க, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஏஜியன் ஹேஸ் லிட்டில் ஹோப் தட் ஹி வில் ஃபைண்ட் எனி ஒன் டு ஹெல்ப் ஹிம் அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஹிம்செல்ஃப் சேஸ் தட் திஸ் வில் ஒன்லி ப்ரொகஸ்டினேட் இஸ் லைஃப் லெசன். கண்டிப்பாக நான் வந்துட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டை வந்து கேட்பேன், இது கண்டிப்பாக இது எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு நான் லைஃப் லாங் வந்துட்டு இதை வந்துட்டு மறக்கவே முடியாது இந்த மாதிரி நடந்தது, இல்லாட்டி இது வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை வந்துட்டு இந்த அந்த ஒரு நாள் வந்துட்டு என்னை டிசைட் பண்ணது, இதெல்லாம் நான் வந்துட்டு லீவ் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி தோணுவார், இந்த உலகத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைப்பார். அப்புறம் இப்போ சீன் 2 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. எல்ஸ்வேர் இன் யூபஸ், ஏஜியன் சன் ஆண்டிபோலஸ் இஸ் டாக்கிங் டு ஏ மர்ச்சன்ட். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது இப்போ யூபிஎஸ்லேயே வந்துட்டு இன்னொரு இது நடக்குது. ஏஜியனோட சன் ஆண்டிபோலஸ் வந்து ஒரு மெர்ச்சன்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. த மெர்ச்சன்ட் வான்ஸ் ஹிம் டு பிரட்டன் நாட் டு பி ஃப்ரம் சேரகஸ் ஆர் எல்ஸ் ஃபேஸ் 1000 marks ஃபைன் ஆர் டெத். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் சொல்கிறாரு, நான் சொன்னல முன்னாடியே ஒரு மெர்ச்சன்ட்டை வந்து இந்த மாதிரி இவர் வந்துட்டு வார்ன் பண்ணுவார் இல்லையா. இப்போ ஏஎஸ் தான் இங்கே வந்திருக்கிறாரு. ஏஎஸ் வந்துட்டு என்ன ஏஎஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த இடத்துக்கு நீ இங்கே சைரக்கஸ்க்குலேருந்து இங்கே வந்திருக்க, இப்படி வந்தால் நீ என்ன பண்ணணும்னா நீ 1000 marks வந்துட்டு பே பண்ணணும், இவன் வந்துட்டு சாகடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டிபோலஸ் வந்துட்டு அவரோட சர்வெண்ட்டை வந்துட்டு அனுப்பிச்சி விடுவார். ஆண்டிபோலஸ் சென்ஸ் எ சர்வெண்ட் ரோமியோ வித் இஸ் மணி டு த சென்ச்சுவரின். ஸோ ஆண்டிபோலஸ் வந்துட்டு இவரோட மணியை கொடுத்து அனுப்பிச்சு எங்கே கொடுத்து அனுப்புவாங்கன்னா சென்ச்சுவரனுக்கு வந்துட்டு கொடுத்து அனுப்புவார். வேதியா ஸ்டே அங்கே தான் அவங்க வந்துட்டு ஸ்டே பண்ணிடுறாங்க. அண்ட் சேஸ் தட் ஹி வில் மீட் இம் தேர் சூன், கண்டிப்பாக நான் அவனை வந்துட்டு சீக்கிரம் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிடுவார். ஆண்டிபோலஸ் இன்வைட்ஸ் த மெர்ச்சன்ட் டு டைன் வித் இம். ஸோ ஆண்டிபோலஸ் வந்துட்டு அந்த மெர்ச்சன்ட் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு இன்வைட் பண்ணுவார், வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். பட் த மெர்ச்சன்ட் சேஸ் தட் ஹஸ் டு மீட் வித் மெர்ச்சன்ட்ஸ் ஹி ஹோப்ஸ் டு டூ பிஸ்னஸ் வித். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்னோட மெர்ச்சன்ட் வந்துட்டு பார்க்க போனோம், நான் யார் கூட மேட்ச் பண்ணணும் அவங்கள வந்துட்டு பார்க்க போனோம், ஸோ அவங்கள பார்த்து நான் பிஸ்னஸ் பேச வேண்டிய வேலை இருக்குது, நான் சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் மெர்ச்சன் விஷஸ் ஃபார் ஆண்டிபோலஸ் டு பி ஹாப்பி அண்ட் தென் லீவ்ஸ். ஸோ நீங்கள் நல்லா ஜாலியாக இருங்க, நான் இப்போ லீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஜஸ்ட் தென் த சர்வெண்ட் ஆஃப் ஆண்டிபோலஸ் லாஸ்ட் பிரதர், ஆக்சுவலாக ஆண்டிபோலஸோட லாஸ்ட் பிரதர் இருக்கு இல்லையா, ட்ரோம் டி வருவார். டி வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, அரேஸ் அண்ட் டெல்ஸ் இன்ஃபார்ம் ஹிம் தட் இஸ் ஒய்ஃப் இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் அரைவல் ஹோம் ஃபார் லஞ்ச். ஸோ டி வந்துட்டு சொல்லுவார், உங்களோட ஒய்ஃப் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க லஞ்சுக்காக, நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. இவர் ஷாக் ஆவார். ஆண்டிபோலஸ் ஆஸ்க் ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் அபவுட் 1000 marks ஆஃப் கோல்டு இன்ட்ரெஸ்டட் டு ஹிம். ஸோ இப்போ டி என்ன சொல்லுவார்னா, ஸோ ஆண்டிபோலஸ் கேட்பாரு, என்ன நான் உனக்கு வந்து 1000 marks ஆஃப் கோல்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்து கொடுத்து என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இந்த ட்ரோமியோ டி வந்துட்டு ரொம்ப குழம்புவார். ஆக்சுவலாக டிஎஸ் வந்துட்டு ஆல்ரெடி அங்கே தனியாக அவங்ககிட்ட வந்துட்டு கோல்டு இருக்குது, இருந்தாலும் டி இங்கே வந்திருக்கார் இல்லையா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா, உடனே ரொம்ப குழம்புவார், என்னடா இது இப்படி இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லோக்கல் ட்ரோமியோ லீவ்ஸ் இன் ஆர்டர் டு அவாய்ட் அ பீட்டிங் அண்ட் ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் ஹெட்ஸ் பேக் டு த இன் வேர் ஹி இஸ் ஸ்டேயிங். ஸோ இப்போ டி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் அடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் ஏஎஸும் வந்துட்டு இங்கே அந்த இன்னில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு மீண்டும் செட் பேக் பண்ணிடுவார் ஆகிடுவார். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆண்டிபோலஸ் ஹிட்ஸ் ட்ரோமியோ வென் தென் ரன்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்போ வந்துட்டு ஆண்டிபோலஸ் வந்துட்டு அவரை அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே வந்து ஓடிடுவார் இல்லையா. ஆண்டிபோலஸ் இஸ் தட் ஹி ஹேஸ் ஹியர்ட் ஆஃப் டார்க் ஒர்க்கிங் சாக்கரர்ஸ் அண்ட் சோல் கில்லிங் விச்சஸ் இன் யூபஸ். ஸோ இவங்க சும்மா இவங்களை வந்துட்டு யாராவது ஒரு இவனை வந்துட்டு யாராவது டெம்ப் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது பேச சொல்லி இது பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு ஓடிடுவார். ஹி கெஸஸ் தட் சம் சச் மெஜிஷியன் இஸ் கண்ட்ரோலிங் ட்ரோமியோ அண்ட் மேக்கிங் மேக்ஸ் ஓ ஸ்ட்ரென்த்தி. அதே சொல்ல யாராவது ஒரு மெஜிஷியன் வந்துட்டு இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ண வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரேஞ்சாக ஆக்ட் பண்ண வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திங்க் பண்ணுவார். ஹி லீவ்ஸ் டு கோ டு த சென்ச்சுரி அண்ட் ஃபைன் ட்ரோமியோ
ஸ்டில் திங்ஸ் இஸ் ஓன் ரோமியோ செரகஸ் சொம்பிட்டார் இல்லையா, இந்த மாதிரி திட்டி இந்த மாதிரி அடிச்சு அனுப்பிட்டார் இல்லையா. ஸோ எப்படி வந்துட்டு அவரை சர்ச் பண்ணி ஆகணும், அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டபரியன்ல சென்சியோரின்ல இருந்து சென்சியோரின்லேருந்து அவர் லீவ் ஆகி போயிட்டு இப்போது ரோமியோ தேட போவார். யாருன்னா இவர் இன்னமும் திங்க் பண்ணிட்டு இருக்காரு, டிஎஸ்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அவர் வந்துட்டு டிஎம்மு. ஸோ அதனால அவரை தேடி போவார், டிஎம் தான் டிஎஸ்னு நினச்சிட்டு போவார். அதுக்கப்புறம் அதோட சீன் டூ முடியுது. இப்போ ஆக்ட் டூ சீன் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. அட் த ஹவுஸ் ஆஃப் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ். ஏஇயில் ஏஇயோட ஹவுஸில் இருக்காங்க இப்போது. அவங்களோட ஒய்ஃப் அடேனா வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் லூசியானா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா சீஸ் அப்சர்ட் தட் நெய்தர் ஹஸ்பண்ட் நார் அவர் சர்வெண்ட் ஹஸ் ரிட்டர்ன். ஸோ இன்னமும் என்னென்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்களோட சர்வெண்ட்டும் வந்துட்டு லீவ் ஆகியிருக்காங்க, வெளியே வீட்டை விட்டு போயிருக்காங்க, போனவங்க இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. லூசியானா சஜஸ்ட் தட் ஆண்டிபோலஸ் ஹஸ் மே கான் டு டைன் வித் எ மெர்ச்சன்ட். ஸோ லூசியானா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதாவது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மெர்ச்சன்ட் கூட வந்துட்டு சும்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் டீல்ஸ் சரியான டு பி பேஷன்ஸ். ஸோ நீ வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இரு, பேஷண்ட்டாக இரு, பொறுமையாக பாரு, கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேன் இஸ் மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் லிபர்ட்டி. அடியானா ப்ரொடெஸ்ட் தட் மென் ஷுட் நாட் ஹேவ் கிரேட்டர் லிபர்ட்டி தென் உமன். ஸோ அடியானா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. எப்போது அதாவது ஆண்கள் எப்போவுமே வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஒரு தகுந்த லிபர்ட்டியை வந்து ஒரு உமனுக்கு வந்து தகுந்த லிபர்ட்டி வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. லூசியானா வந்துட்டு மீண்டும் அவரோட சிஸ்டர் கிட்ட சொல்லுவாங்க, மென் ஆர் மாஸ்டர்ஸ் டு தேர் ஃபீமேல்ஸ். ஸோ அதாவது எப்படின்னா ஆண்கள் வந்துட்டு பெண்களுக்கான பெண்களுக்கு எப்படி சொல்கிறது, மாஸ்டர்ஸ்னால் என்ன சொல்லுவோம், அவங்களாமே அவங்க. ஸோ ஆண்கள் தான் எல்லாமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல அதாவது ஆண்கள் சொல்கிறது தான் பெண்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அட்ரியானா வந்துட்டு அதை வந்துட்டு டிஸக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ அப்புறம் லூசியானாட்ட சொல்லுவாங்க, ஷி சேஸ் தட் இஃப் லூசியானா வேர் மேரிட், நீ வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் ஷி வுட் திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் நீ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் திங்க் பண்ணுவேன், பிகாஸ் ஷி வுட் பி பர்டன்ட் வித் லைக் வெயிட் ஆஃப் பெயின். ஸோ உனக்கு வந்துட்டு அதனோட வழிகளை வந்துட்டு தெரியும், தன்னோட கணவனை வந்துட்டு வீட்டில் இல்லாட்டி தன்னோட கணவனை வந்துட்டு இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீ வந்துட்டு அந்த வழிகளை வந்துட்டு புரிஞ்சுப்ப, நீயும் வந்துட்டு என்ன போல் பண்ணலாம், இல்லாட்டி என்ன போல் டிஃப்ரெண்ட்டாகவும் நீ இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரோமி ஆஃப் யூ பர்ஸ் என்று இப்போ டி வந்துட்டு இங்கே வராரு சரிங்களா. ஆண்டிபோலஸ் ரிவ்யூஸ் டு கம் ஹோம் அண்ட் ஆக்டட் அஸ் இஃப் ஹி டிடன்ட் நோ. ஸோ என்ன இன்னும் இன்க்ளூடிங் என்ன சேர்த்திப்பாருன்னா, நான் போயிட்டு அதாவது ஏஇ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இவர் பார்த்தது வந்துட்டு ஏஇ. ஸோ சொல்லும்போது இவர் வந்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி என்னோடய ஆக்சுவலாக மிஸ்டர்ஸ் வந்துட்டு கூப்பிட்றாங்க, உங்களோட மிஸ்டர்ஸ் வந்துட்டு கூப்பிட்றாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து அவர் எப்படி ஆக்ட் பண்ணுறாருன்னா எனக்கு தெரியாத போலேயே வந்துட்டு அவர் ஆக்ட் பண்ணுறாரு, எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ் சேஸ் தட் ஆண்டிபோலஸ் சீம்டு மேட் அண்ட் டாக் டு ஒன்லி ஆஃப் இஸ் ஸ்கூல் தென் பீட் ஹிம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக டி என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக ஏஎஸ் தான் அப்படி சொன்னது, ஆனால் இவர் என்ன நினச்சிப்பாருன்னா ஏஇ தான் நினச்சிப்பாரு. ஸோ ஏஇ வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, அவர் வந்துட்டு ஒன்லி கோல்டு மட்டும் தான் கோல்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு அண்டு மேடு மாதிரி ஆக்சுவலாக போகிற மாதிரி நடந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னை அடித்து அனுப்பிவிட்டாருன்ட்டு சொல்லுவார். அட்ரியானா வந்து சொல்லுவார், அட்ரியானா டெல்ஸ் ஹிம் டு கோ பேக் அண்ட் ஃபெட்ச் ஆண்டிபோலஸ் எனிவே ஹி லீவ்ஸ் ரிலக்டன்ட்லி. ஸோ எது எப்படியோ எனக்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் ஃபஸ்ட்டு அவரை கூட்டுவா, எப்படி இருந்தாலும் சரி போய் கூட்டுவா அப்படின்னு வந்து சொல்லுவார். உடனே இவன் செம்ம டென்ஷன், டி வந்துட்டு செம்ம டென்ஷனாக வந்துட்டு லீவ் ஆகி போவாங்க வீட்டுக்கு வந்து. தென் அட்ரியானா சொல்லுவாங்க, அட்ரியானா டெல்ஸ் லூசியானா தட் ஷி இஸ் ஷியோர் ஆண்டிபோலஸ் ஹேவிங் அன் அஃபேர் அண்ட் இஸ் வை ஹி இஸ் பீயிங் ஷோ ஆர்ட்லி அண்ட் பிரட்டர்னிங் நாட் ஒன் அவர். She pities herself, thinking that Antipolis no longer finds her attractive. Louisiana scolds her for being jealous of Antipolis, supposed mistress. But Ariana tells her she does not know what it feels like and continues to bemoan her state. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அட்ரியானா என்ன முடிவு பண்ணிப்பாங்கன்னா, லூசியானா கிட்ட முடிவு பண்ணி சொல்லுவாங்க, கண்டிப்பாக இவங்க வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு கூட வந்துட்டு அஃபேராக இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னை வந்துட்டு தெரியாத மாதிரி இவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டிபோலஸ் வந்துட்டு இன்னமும் அவங்களோட அட்ராக்டிவ் வந்துட்டு ஃபைன் பண்ணல போல, அதனால தான் அப்படி இருப்பார் போல. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னால், லூசியானா வந்துட்டு அவங்கள வந்து செமைய திட்டுவாங்க அட்ரியானாவை, நீ இந்த மாதிரி ஏன் இவ்வளோ ஜெலஸாக இருக்க அவனோட ஹஸ்பண்ட் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டிபோலஸ் வந்துட்டு எப்படி இதுதான் அட்டியானா என்ன சொல்லுவாங்கன்னா, அட்டியானா டெல்ஸ் ஷி டசன்ட் நவ் வாட் இட் ஃபீல்ஸ் லைக் அண்ட் கன்யூஸ் பி பி அவன் ஸ்டேட். ஆனால் என்னால் வந்துட்டு இன்னமும் என்னால் இப்படி தான் திங்க் பண்ண முடியுது, இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் லீவ் ஆகி போயிருப்பார், இந்த 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 தாட்டில் தான் அவர் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சீன்ஸ் தட் மை பியூட்டி கெனாட் ப்ளீஸ் இஸ் ஐஸ். ஸோ என்னோடய அழகை வந்துட்டு அவரோட கண்ணுக்கு வந்துட்டு அழகாகவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் சொல்லி முடியும், ஐ வில் வீப் வாட்
இஸ் லெப்ட் அவே அண்ட் வீப்பிங் டே. ஸோ எனக்கு இது இது நினைக்கும் போது எப்படி இருக்குன்னா, எனக்கு அழுது அழுது கண்டிப்பாக நான் வந்து டெத் ஆகிடும் போல, எனக்கு சாகணும் போல தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ட் டூவில் சீன் டூ ஸ்டார்ட் ஆகுது. இன் த மீன்வைல் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ் ரியூனைட் இன் ஹே பப்ளிக் ஸ்கொயர். ஸோ இப்போ அதுதான் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ். இப்போ ஏஎஸும் டிஎஸும் கரெக்டாக மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரு பப்ளிக் ஸ்கொயரில் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டிபோலஸ் வந்துட்டு சொல்லுவார்னா, செம்ம கடுப்பான நீ இந்த மாதிரி நான் உன்கிட்ட கோல்டு மா எங்கே நான் அனுப்பின கோல்டு அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னேன், எனக்கு சரியான கடுப்பாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கொஞ்சம் முன்னாள் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதுக்கு ட்ரோமியோ வந்துட்டு கேட்பாரு, இசி ஜோக்கு நீ என்ன என்கிட்ட காமெடி பண்ணுற அப்படின்னு சொல்லுவார். உடனே ஆண்டிபோலஸ் அதை ஏஎஸ் வந்துட்டு டிஎஸை வந்து பீட் பண்ணிடுவார். ஸோ அது எப்படி சொல்லுவார்னா, நான் இப்போ வந்துட்டு உண்மையை ரொம்ப சீரியஸாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ட்ரோமியோ இன்சிஸ்ட் ஹே இஸ் பீங் பீட்டன் அவுட் ஆஃப் சீசன், என்னையே இதுக்கு இப்படி தேவையில்லாமல் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அரியானாவும் லூசியானாவும் வந்துட்டு என்டர் ஆகிறாங்க. அரியானா ஜஸ்டிசைஸ் ஆண்டிபோலஸ் ஹூ ஷி திங்ஸ் இஸ் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அந்த பப்ளிக் ஸ்கூலில் அந்த இடத்துல பார்த்து இப்படி பார்ப்பாங்க போல. அந்த இடத்துல பார்த்தோன்னே ஆண்டிபோலஸ் எப்படி சொல்கிறது, இவர் வந்துட்டு என்ன மாதிரி பார்க்குறாரு, ஃபார் கிளைமிங் நாட் டு நவுனர், எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் லூசியானா ஸ்கோல்ஸ் ஆண்டிபோலஸ் அண்ட் சேஸ் தட் அரியானா ஹேட் சென்ட் ட்ரோமியோ டு ஃபெட்ச் ஹிம் ஃபார் டின்னர். ஸோ ஏ ட்ரோமியோ, நான் வந்துட்டு ட்ரோமியோ தானே அனுப்பிவிட்டேன் உங்களை வந்துட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக, சீக்கிரம் கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ட்ரோமியோ வந்து ஸ்கோல் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ தான் டிஎஸை தான் அனுப்பி, ஆக்சுவலாக டி வந்துட்டு டிஎஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க, இங்கே இருக்கிற டிஎஸ் தான். ஸோ அந்த மாதிரி நினச்சிப்பாங்க, இந்த மாதிரி நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டிபோலஸ் ஆஸ்க் ட்ரோமியோ இஃப் திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்பாரு. டேய் உண்மையை சொல்கிறா டிஎஸ் இது இது உண்மையா அப்படின்னு வந்துட்டு கேட்பாரு. உடனே அவர் என்ன சொல்வார், ட்ரோமியோ சேஸ் ஹி ஹேஸ் நெவர் சீன் லூசியானா ஆர் அரியானா பிஃபோர். ஆனால் டிஎஸ் என்ன சொல்லுவார், நான் சத்தியமாக இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீல் என்னென்னா, அரியானாவுக்கும் லூசியானாவுக்கும் என்னென்னா, இவங்க வந்துட்டு இவன் தான் வந்துட்டு டிஎஸ், இவன் தான் டிஎஸ், ஆக்சுவலாக இவன் தான் டிஇ அண்ட் இவன் தான் ஏஇ அப்படின்னு நினச்சிப்பாங்க. இவன் தான் ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ், இவன் தான் ஐயோ அவன் பேர் என்னது, ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது வந்துட்டு ஏஎஸும் டிஎஸும் இருக்காங்க. ஓகேவா, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, ஆண்டிபோலஸ் கால்ஸ் இம்எல்ஏயே திங்கிங் ஆஃப் ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் ஹூ டிட் பிரிங் த மெசேஜ் டு ஹிம் ஹியர்லே. ஸோ எப்படி சொல்கிறது, ஆண்டிபோலஸ் வந்துட்டு இப்போ ஏஎஸ் வந்துட்டு என்ன நினச்சிப்பேன்னா, இவன் வந்துட்டு லையர் போல், இவன் என்கிட்ட போய் சொல்கிறான் போல், அதனால தான் யூபஸ் கூட்டு வர கூட்டுறன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்கிறான் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சிப்பாரு. ஆனால் ட்ரோமியா சொல்கிறாங்க, இது அது எப்படின்னா, டிஎஸ் வந்துட்டு சொல்லுவார், இவங்க வந்துட்டு எல்லாமே இவங்க வந்துட்டு கோப்ளின்ஸ் ஓல்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் அந்த மாதிரி, இவங்க எப்படி சொல்கிறது, போத் அக்ரிஸ் டு பிளே அலாங் ஆஸ் இஃப் தென்னோ அட்ரியானா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, ஒரு இவங்க ரெண்டு பேரும் ஏஎஸும் டிஎஸும் ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எப்படின்னா, இவர் வந்துட்டு இவரோட ஹஸ்பண்டாக வந்துட்டு நடிக்கலாம்னு ஒத்துக்கலாம், நான் வந்துட்டு அவரோட சர்வெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுவாங்க. ஆம் ஐ இன் எர்த் இன் ஹெவன் ஆர் இன் ஹெல், நான் இங்கே தான், நான் இந்த பூமியில் தான் இருக்கணா, இல்லாட்டி சொர்க்கத்தில் இருக்கணா, இல்லாட்டி நரகத்தில் இருக்கணா, ஸ்லீப்பிங் ஆர் வேக்கிங், நான் தூங்கிட்டு இருக்கேனா, எழுந்துட்டுனா, மேட் ஆர் வெல் அட்வைஸ்டு, நச்சு நான் பைத்தியமா, இல்லை நல்லா பயங்கரமான ஆளாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நல்லா திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் அவர் கூட எல்லாம் லூசியனா அட்ரினா நான் போலஸ் கோயின் டு அட்ரினாஸ் ஹோம் ஃபார் டின்னர் லீவிங் ட்ரோமியோ டு வாட்ச் இட். ஸோ இப்போ இவங்க நாலு பேர் போகிறாங்க, லூசியானா அட்ரியானா ஏஎஸ், ஆக்சுவலாக அவங்க ஏஇன்னு நினச்சிட்டு இருக்கவங்க, ஆனால் இங்கே ஏஎஸ் தான் இருக்கிறாரு. இவங்க நினச்சிட்டு உள்ளே கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் டிஇன்னு நினச்சிட்டு டிஎஸ்ஸை வந்துட்டு வெளியே வாட்ச் பண்ணு, யாரும் உள்ளே விடாத அப்படின்ற மாதிரி வெளியே வாட்ச் பண்ண சொல்லிட்டு விட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட் 3 சீன் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் 3 சீன் 1 இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீரேஸ் ஹவுஸ், ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் இஸ் கன்வர்சிங் வித் இஸ் சர்வன்ட் ட்ரோமியோ, எ கோல்ட் ஸ்மித் நேம்ட் ஆஞ்சலோ அண்ட் எ மெர்ச்சன்ட் நேம்ட் பால்தசர். இட் இஸ் ஆஞ்சலோ தட் ஹி மஸ்ட் லீவ் பிகாஸ் இஸ் ஒய்ஃப் கெட்ஸ் ஸ்ரிவிஷ் வென் ஹீ இஸ் லேட் ஃபார் டின்னர். ஹி டெல்ஸ் ஆஞ்சலோ டு பிரிங் அ நெக்லஸ் ஹே ஹேஸ் ஆர்டர் ஃபார் இஸ் ஒய்ஃப் டு இஸ் ஹவுஸ் டுமாரோ. ஸோ இந்த இது என்ன சொல்கிறாருன்னா, யூபஸ் அண்ட் இப்போ ஏஇ ஏஇ அண்ட் டிஇ அப்புறம் மெர்ச்சன்ட் பால்தசர் இருக்கார் அண்ட் ஆஞ்சலோ இருக்காங்க. இவங்கனாலும் அவங்க வீட்டுக்கு நியராக கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இப்போ போனால் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டா, ஏன்னா நான் இப்போ வந்துட்டு ரொம்ப லேட்டாக இருக்கேன், கண்டிப்பாக என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டுறீங்கன்னா போயா. ஸோ ஆஞ்சலோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா,
நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. நாளைக்கு நான் நான் ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, கோல்டு 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 நெக்லஸ் ஒன்று, கோல்டு செயின் ஒன்று, அதை நாளைக்கு கொண்டு வந்து காலில் கொண்டு வந்து கொடுத்துருங்க, என்னோட ஹவுஸில் வந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட ஹவுஸில் வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு போவாங்க சரிங்களா. அண்ட் பிளஸ் ஆஃப் யூபர்ஸ் ரிட்டர்ன் ஹோம் அண்ட் இஸ் சர்ப்ரைஸ் டு ஃபைண்ட் இம்செல்ஃப் லாக்டு அவுட் அண்ட் டினைட் என்ட்ரி. ஸோ இப்போ காலையில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் ரிட்டர்ன் ஆவாங்க, ஆண்டிபோலஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறாரு. பார்த்தோன்னே அவர் அங்கேயே வந்துட்டு டினை பண்ணுவாங்க, அவங்கள வீட்டு உள்ளே வந்துட்டு விடமாட்டாங்க. பிஹைண்ட் த டோர் ஹி ஹியர்ஸ் த வாய்ஸ் ஆஃப் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ். ஸோ அந்த டோருக்கு முன்னாடி யார் 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 யாரோட வாய்ஸ் கேட்குறாங்கன்னா டிஎஸோட வாய்ஸை வந்துட்டு கேட்குறாங்க. ஹீஸ் அக்கம்பைன்டு பை ஆஞ்சலோ கோல்ட் ஸ்மித், ஆஞ்சலோ கோல்ட் ஸ்மித் ஹூ இஸ் மேக்கிங் அரியானா கோல்ட் செயின் அண்ட் பை பால்தசர் எ மெர்ச்சன்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவர் வந்துட்டு ஷாக் ஆவாங்க, இந்த மாதிரி என்ன இவனோட வாய்ஸ் கேட்குது, உள்ள என்னையும் வந்துட்டு வெளியே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, லாக் பண்ணி வந்துட்டு உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர்கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி இவங்க மூணு பேர் இருக்கும்போது வந்துட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாரு. ஏஐ வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாரு. ட்ரோமியோ ஆஃப் இப்பர்ஸ் ஹூ இஸ் ஆல்சோ வித் ஆண்டிபோலஸ் இஸ் ஷாக்கு டு ஹியர் இஸ் வாய்ஸ் இஸ் ஓன் வாய்ஸ் கம்மிங் ஃப்ரம் பிஹைண்ட் த லாக் டோர். ஸோ இப்போ ட்ரோமியோ வந்து ட்ரோமியோ டி இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுவார். இவரும் வந்துட்டு ஏஐ கூட தான் இருப்பார், இவரோட டென்ஷன் ஆகிடுவார். அவரோட வாய்ஸ் வந்துட்டு கேட்பார் எப்படின்னா, இங்கே இவர் வெளியே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கும்போதே டிஎஸோட வாய்ஸ் வந்துட்டு கேட்கும். ஆக்சுவலாக டிஎஸோட வாய்ஸும் டியூவோட வாய்ஸும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது நடா என்னோட வாய்ஸ் இங்கே முன்னாடி உள்ளே வந்துட்டு கேட்குதே அப்படின்ற லாக்கிங் டோருக்கு முன்னாடி வந்து இப்படி கேட்குதே அப்படின்னு வந்துட்டு நினைப்பார். ஸோ ஆண்டிபோலஸ் இஸ் ரெடி டு பிரேக் டவுன் த டோர். ஸோ இப்போ ஏஐ என்ன நினைக்கிறாருன்னா, அந்த டோரை வந்துட்டு எப்படியும் பிரேக் பண்ணி ஆகணும்டா, அதை வந்துட்டு உடச்சே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்பார். அண்ட் டெல்ஸ் ட்ரோமியோ ஆஃப் யூபர்ஸ் டு கெட் அன் அயன் க்ரோ ஃபார் இஸ் பர்பஸ். ஸோ ஒரு பெரிய ஒரு இரும்பு ஒன்று இரும்பு மாதிரி ஒரு எடுத்துட்டு வா, நான் இதை வந்துட்டு உடச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. பால்ஸ் அட்வைஸ் ஆண்டிபோலஸ் நாட் டு பிரேக் டவுன் த டோர். ஸோ இப்போ பால்ஸ் சார் என்ன சொல்லுவாங்கன்னா, அது இருங்க இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை இந்த டோரை வந்துட்டு உடைக்காதீங்க. அது ரைஸ் சஸ்பீஷியஸ் அபவுட் இஸ் அண்ட் இஸ் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஹீட்டர்ஸ் ஆண்டிபோலஸ் டு கெட் டினையல்ஸ் வே அண்ட் ரிட்டர்ன் ஹோம் லேட்டர் தட் நைட் டு ஆஸ்க் இஸ் ஒய்ஃப் ஒய் ஷி இஸ் பேரிங் த டோர். ஹீட்டர்ஸ் ஆஞ்சலோ டு மீட் இம் லேட்டர் வித் நெக்லஸ் அண்ட் சவுடர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பால்தசார் சொல்லிடுவார் இந்த மாதிரி உடைக்காதீங்க, ஸோ சஸ்பீஷியஸாகவே இருக்கட்டும், எப்படின்னா உங்களோட உங்களோட ஒய்ஃப்க்கும் இன்னொருத்துக்கும் யாருக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும் போல் அதை நம்ம கேட்டுக்கலாம். எப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு வருவோம், லேட்டாக வருவோம், லேட்டாக வந்துட்டு உங்களோட ஒய்ஃப்கிட்ட வந்துட்டு கேட்போம் இந்த மாதிரி ஏன் என்ன வந்துட்டு உள்ள வீட்டில், ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு வந்துட்டு கேட்போம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏஐ வந்துட்டு என்ன முடிவு பண்ணுவார்னா, ஆஞ்சலோவை நம்ம அப்புறமா சரி கோல்டு நம்ம இட்டுவாங்க, நம்ம அப்புறமா நம்ம மீட் பண்ணுவோம், நம்ம அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் நான் அந்த மாதிரி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் சீன் டூ ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஆக்ட் த்ரீல சீன் டூ ஸ்டார்ட் ஆகுது. இந்த மீன் டைம் இந்த ஹோம் ஆஃப் சக்சஸ் ஃபாலோ சிஸ்டர் சேனா இதே சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஎஸ் இருக்கார் இல்லையா, இப்போ ஏஎஸ் வந்துட்டு ஏஇ வீட்டில் தான் இருக்கிறாரு சரிங்களா. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏஎஸ் வந்துட்டு லூசியானாவை பார்க்குறாரு, லூசியானா மேலே காதல் வையப்பட்டுறாரு, காதலில் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஷி டெல்ஸ் ஹிம் தட் இட் இஸ் டபுள் ராங், இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கப்புறம் பி போத் அண்ட் ஃபேத்ஃபுல் அண்ட் ஆப்வியஸ் ஆஃப் இட், கண்டிப்பாக இது வந்துட்டு சுத்தமாக நம்ம எப்படி சொல்கிறது என்ன ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷி டெல்ஸ் ஹர் ஹெங் வீப்பிங் சிஸ்டர் இஸ் நோ ஒய்ஃப் ஆஃப் மைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு என்னோடய ஒய்ஃப் இல்லை அப்படின்ற மாதிரி லூசியா எனக்கிட்ட சொல்லுவாங்க. ஹி டெல்ஸ் ஹர் நாட் டு ட்ரை டு ப்ரெஸ்யூர் ஹிம் டு லவ் அவர் சிஸ்டர் அட்ரியானா பட் ரேதர் டு பிளீட் அவர் ஓன் கேஸ் அண்ட் ஹீ இஸ் லவ் வித்தர். தயவு செஞ்சு என்னை அவங்கள வந்துட்டு லவ் பண்ண சொன்னாங்க, நான் கண்டிப்பாக நான் உன்னை தான் நான் லவ் பண்ணுறேன், அவளை பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். லூசியானா ஷாக்ட் அண்ட் டெல்ஸ் ஹிம் கேஸ் வெதர் இஸ் லூசியா அட்ரியானா. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ போய் அட்ரியானா போய் கூட்டு வரேன், என்ன இந்த மாதிரி சொல்கிறேன், இரு நான் மாட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நான் போய் அவட்ட சொல்கிறேன் அப்படின்னு. இப்போ டிஎஸ் வர டிஎஸ் டிஸ்கிரைப்ஸ் த உமன் த கிச்சன் வெட்ச் அண்ட் எ ஃபேட் உமன் ஆல் பீஸ் அண்ட் ஸோ ரெட்டி தட் நாட் ஈவன் நோ ஃப்ளூட் குட் வாஷ் ஹர் க்ளீன். ஹர் நேம் இஸ் நெல் அண்ட் ட்ரோமியோ சேஸ் தட் ஷி இஸ் ஸ்பெரிக்கல் லைக் அ க்ளோப். ஹி சேஸ் ஐ குட் ஃபைண்ட் அவுட் கண்ட்ரிஸ் இன்ன அண்ட் ஹீ அண்ட் ஆண்டிபோலஸ் ஜோக் அபவுட் வேர் த வேரியஸ் கண்ட்ரிஸ் ஆர் அண்ட். ஸோ இப்போ தான் இந்த மாதிரி சமயத்தில் தான் டிஎஸ் இருக்கார் இல்லையா, அந்த கிச்சன் வெட்சியை வந்துட்டு கலாய்ப்பாங்க பயங்கரமாக, இந்த மாதிரி என்ன இப்படி இருக்கா ஃப்ளூடு அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அக்லியாக இருக்கும் அந்த மாதிரி கலாய்ப்பாங்க அவங்க. ஸோ இந்த குளோபில் வந்துட்டு நீ இந்த மாதிரி இருக்க, ஸோ உனக்குன்னு வந்துட்டு ஒரு கண்ட்ரியை வந்து நான் தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டிபோலஸும் இவங்களும் ஜோக் பண்ணிப்பாங்க, இவளுக்கான இவளுக்கு இவளுக்கு கண்ட்ரி எப்படி கிடைக்கும், இவளுக்கான கண்ட்ரி எங்கே இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு காமெடி பண்ணிப்பாங்க. ஸோ ஆண்டிபோலஸ் ரிஃப்ளெக்ஸ் தட் தர் இஸ் நன் பட் which is do he never here.
ஸோ இப்போ ஏஐஸ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஏதோ வந்துட்டு அமானுஷ்ய விஷயங்கள் வந்துட்டு நடக்குது, நம்ம யாரோ வந்துட்டு நம்மளை கன்சூர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணிப்பார். ஸோ ஆன்டிபாலஸ் ஆஃப் சைரக்கஸ் ஏஐ சொல்லுவார், ஏ சென்ஸ் ட்ரோமியோ டு அரேஞ்ச் ஃபார் ஷிப் இன் ஆர்டர் டு சேல் அவுட் ஆஃப் டவுன். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம போய் ஆகணும், இதுதான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹி லீவ்ஸ் த ஹவுஸ் ஆஃப் அரேனா அண்ட் ரன்ஸ் இன் டு ஆஞ்சலோ இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ ஏஎஸ் என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து லீவ் ஆகி போகிறாரு, அரியானா விட்டு லீவ் ஆகி போகிறாரு. இன்ட்டு ஆஞ்சலோ அங்கே வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் யாரை பார்க்குறாருன்னா ஆஞ்சலோவை பார்க்குறாரு. ஆஞ்சலோ கிவ்ஸ் இன் த கோல்டு செயின். ஆஞ்சலோ வந்துட்டு கோல்டு செயின் வந்துட்டு ஏஎஸ் கிட்ட கொடுக்குறாரு, சரிங்களா. திங்கிங் தட் இஸ் த லோக்கல் ஆன்டிபோலஸ், இவர் தான் ஏஇன்னு நினச்சிட்டு இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் பெஃபல்ட் பை திஸ் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் அண்ட் ஸ்டில் சிக்ஸ் மெசேஜ் அவுட் ஆஃப் பேப்பர்ஸ். ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட், எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் வந்துட்டு கிடைக்குது, இது வேண்டான்னு சொல்லுவாரா, அதை வாங்கி வச்சுட்டு அவரும் வந்துட்டு என்னடா இப்படிலாம் நடக்குது, நம்மகிட்ட வந்துட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆக்ட் ஃபோர் சீன் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. ஏ மெர்ச்சன்ட் இஸ் டாக்கிங் வித் ஆஞ்சலோ அண்ட் டெல்ஸ் ஹிம் தட் ஹீ நீட்ஸ் த சேம் ஸ்கில் ஃபார் பெர்சியாசன். ஸோ இப்போ ஒரு மெர்ச்சன்ட் ஆக்சுவலாக வந்துட்டு கேட்பாங்க இந்த மாதிரி, ஆஞ்சலோ கிட்ட கேட்பாங்க, என்னோடய மணி என்னோடய காசை வந்துட்டு கொடுங்க, நான் இப்போ இங்கேருந்து நான் லீவாக்கி பெர்சியா வந்துட்டு போகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் ட்ரோமியோ ஆஃப் யூபர்ஸ் டு பை அ ரோப். ஸோ ஆன்டிபோலஸ் ஆஃப் ஏஐ இருக்கார் இல்லையா, டிஇ கிட்ட வந்துட்டு ஒரு ரோப்பை வந்துட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவார். விச் இஸ் பிளானிங். ஸோ எதுக்காகனா அவர் ரோப் ஆர்டர் ரோப் வாங்கிட்டு வர சொல்கிறார். அந்த ரோப் எதுக்காகனா அவனோட ஒய்ஃபை வந்துட்டு அடிக்கிறதுக்காக, பீட் பண்ணுறதுக்காக, சரிங்களா. ஆஞ்சலோ சிக்ஸ் பேமெண்ட் ஃபார் த கோல்டு செயின் ஃப்ரம் ஆன்டிபோலஸ் ஹூ டிக்ளேர்ஸ் தட் ஹீ நெவர் ரிசீவ்ட் இட். ஸோ இப்போ ஏஇ கிட்ட போயிட்டு இவர் கேட்குறாரு, ஆஞ்சலோ கேட்குறாரு, ஸோ நான் கொடுத்த கோல்டு செயினுக்கான காசை வந்துட்டு கொடுங்க அப்படின்னு வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாரு. ஆனால் ஏஇ என்ன சொல்லுவாருன்னு, நிஜமாக நான் அதை வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சலோ ஆஸ் அன் ஆஃபீஸர் அரெஸ்ட் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ். ஸோ இப்போ ஆஞ்சலோ என்ன பண்ணுவார்னா, யூபிஎஸ் ஏஇ வந்துட்டு அரசு ஒரு ஆஞ்சலோ வந்துட்டு ஒரு ஆஃபீஸரை வந்துட்டு கூட வச்சுட்டுருப்பார், அவரை கூப்பிட்டு வந்து ஏஇ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. வெல் ஆன் த வே டு ஜெயில் ஹீ மீட்ஸ் ட்ரோமியோ ஆஃப். ஸோ இப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போதே டிஎஸ்ஐ இவர் மீட் பண்ணுவார். டிஎஸ்ஐ மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ரிப்போர்ட்ஸ் டு ஆண்டிபோலஸ் ஆஃப் மீட்ஸ் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ் ரிப்போர்ட்ஸ் டு ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபிஎஸ் தட் அ போட் டிபார்ட்ஸ் தட் நைட். ஸோ நைட் இன்றைக்கி இவர் என்ன சொல்லுவார்னா, டிஎஸ் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவார், மீட் பண்ண உடனே இவரை பார்த்த உடனே இந்த மாதிரி போட் வந்துட்டு நைட்டு கிளம்ப போகுது, ஸோ கிளம்புற தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ஆண்டிபோலஸ் விட் நாட் ஆஸ்க் ஃபார் த போட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சென்ட் ரோமியோ ஹோம் டு கெட் மணி ஃப்ரம் ஆண்டியானா டு கெட் ஹிம் அவுட் ஆஃப் பே. ஸோ இப்போ இது அதை கேட்டவுடனே ரொம்ப கடுப்பாவார், நான் எப்படா அவங்ககிட்ட போட்டை பற்றிலாம் கேட்டேன், நீ தயவு செஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதேங்கிட்ட சொல்லி மணி வாங்கிட்டு வா என்னை பெயில் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிடுவார். ரோமியோஸ் எசிஸ்டன்ட் டு கோ பேக் டு அரியானாஸ் ஹவுஸ் வென் எல்லிஸ் பட் ஷேஸ் தட் ஹி மஸ்ட் கோ சின்ஸ் செவன் மஸ்ட் தேர் மாஸ்டர்ஸ் மைண்ட்ஃபுல். இவருக்கு அங்கே போக பிடிக்கல, அங்கே அந்த இவங்களெல்லாம் வேறு பார்க்கணும், நெல்லை வேறு பார்க்கணும், பார்த்தா கடுப்பாகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்ம மாஸ்டர் சொல்கிறத வந்துட்டு கண்டிப்பாக கேட்டாகணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கேட்டாகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போவாங்க. ஸோ சீன் டூ ஸ்டார்ட் ஆகுது. அட்ரியானா ஹூ இஸ் ஆல்ரெடி டிஸ்டார்ட் பிகாஸ் ஷி திங்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஃப்ளிட்டிங் வித் லூசியானா இஸ் ஃபர்தர் அப்செட் வென் ரோமியோ சேரக்க சர்வீஸ் ஆஸ்கிங் ஃபார் பெல் மணி. ஸோ அட்ரியானா வந்துட்டு இப்போ ரொம்ப இதாக இருக்கும், ஏன்னா நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்க கூட வந்துட்டு ஃபிளிட் பண்ணியிருப்பாங்க, என்னோட சிஸ்டர் கூட வந்துட்டு ஃபிளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வந்துட்டு அப்செட்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் டிஎஸ் வந்துட்டு வருவார். ஆக்சுவலாக இங்கே அவர் டிஇ அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி இவர் வந்துட்டு பெயில் மணி பெயில் எடுக்கிறதுக்காக காசு கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னே லூசனாக கோஸ் டு கேட் த மணி அண்ட் அரியானா அண்ட் ட்ரோமியோ ஷேர் சம் விட்டி பென்டர். ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு லூசியானா வந்துட்டு மணி காசு எடுக்கிறதுக்காக போவாங்க அண்ட் அரியானாவும் ட்ரோமியோ வந்துட்டு சம்திங் வந்துட்டு பேசிப்பாங்க. He tells sir Antipolis was arrested over a chain. So இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டிபோலஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, செயினில் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அட்ரியானா டசன்ட் நவ் வாட் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட். ஆனால் அட்ரியானாக்கு வந்துட்டு தெரியல, நீ என்னடா பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. லூசியானா கம்ஸ் பேக் அண்ட் கிவ்ஸ் ட்ரோமியோ த மணி. ஸோ லூசியானா வந்துட்டு மீண்டும் அந்த காசு எடுத்துகிட்டு வந்து வர காசு எடுத்துகிட்டு ட்ரோமியோ கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக டிஎஸ் கிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு டி. ஓகேவா, ட்ரோமியோ லீவ்ஸ் டு கெட் ஃபைன் ஆண்டிபோலஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டிபோலஸை பார்க்குறதுக்காக லீவ் ஆகிட்டு அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் சீன் த்ரீ ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டிபோலஸ் ஆஃப் சைரக்கஸ் ரன்ஸ் இன் டு ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ் இன் த ஸ்ட்ரீட். ஸோ எப்படின்னா இப்போ ஏஎஸ் வந்துட்டு ட்ரோமியோ டிஎஸ் வந்துட்டு பார்த்துடுறாரு, ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு பார்க்குறாரு, போய் பார்த்து ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னா ஆண்டிபோலஸ் மென்ஷன் தட் ஆல் ஷார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் நியூபர்ஸ் ஆக்ட் அஸ் இஃப் தே நவ். ஸோ ஏஎஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு,
எல்லா மக்களும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்க்குறாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு இது போலவே வந்துட்டு ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். இட் சேஸ் தட் சாக்ரடிஸ் மஸ்ட் இன்ஹபிட் த சிட்டி. ஸோ யாரோ வந்துட்டு இந்த சிட்டியில் வந்துட்டு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்ணுவார். ட்ரோமியோ கிவ்ஸ் ஆண்டிபோலஸ் த கோல்டு ஃப்ரம் அட்ரியானா டு இஸ் கன்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுற சமயத்தில் இப்போது டிஎஸ் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ஏஎஸ் கிட்ட கோல்டு வந்து கொடுப்பாரு. யார் கொடுத்ததுன்னா ஆண்ட்ரியானா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரோமியோ ஆஸ் ஹவ் ஆண்டிபோலஸ் காட் அவுட் ஆஃப் ப்ரிசன். ஸோ ட்ரோமியோ வந்துட்டு இப்போ டிஎஸ் வந்துட்டு கேட்பார், எப்படி நீங்கள் ப்ரிசன்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஆண்டிபோலஸ் டெல்ஸ் இம் டு ஸ்டாப் ஃபூலிங் அரவுண்ட் அண்ட் ஆஸ்க் இஃப் தேர் ஆர் எனி ஷிப்ஸ் லீவிங் இப்போ சூன். ஸோ டே தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதரா, என்னை இன்னும் குழப்பாத, என்னை வந்துட்டு ஃபூல் பண்ணாத, நீ தயவு செஞ்சு ஷிப்பு வந்துட்டு எப்போ கிளம்புது, இங்கேருந்து கிளம்புது அப்படின்றது மட்டும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ரோமியோ சேஸ் தென் ஹி ஆல்ரெடி டோல்ட் இம் அபவுட் ஷிப். ஏ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேயா எப்போ ஷிப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவர் சொல்லுவார். ஷிப் போகிற டைம்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டிபோலஸ் எக்ஸ்லைம்ஸ் ஹியர் வி வாண்டர் இன் இல்யூஷன்ஸ். கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு வந்துட்டு இவர் மீன் பண்ணிப்பார். கன்ஃபியூஸ் அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன், எனக்கு எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரியலை அப்படின்னு திங்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் கர்டசன் என்டர்ஸ் அண்ட் கிரீட்ஸ் ஆண்டிபோலஸ் பை ஹிஸ் நேம். ஸோ இப்போ அந்த கர்டசன் வராங்க. ஆக்சுவலாக கர்டசன் தான் ப்ராஸ்டிடியூட்டு. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட நேமை சொல்லி இவங்க ப்ரைஸ் பண்ணுறாங்க, கிரீட் பண்ணுறாங்க. கிரீட் பண்ணவுடனே ஷி ஆஸ்க் இஃப் த கோல்ட் செயின் ஹி ஆஸ் இட் ஃபார் ஹர். ஸோ ஒரு கோல்ட் செயின் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இவங்ககிட்டே கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த கோல்ட் செயின் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அட்ரியானாக்கு கொடுக்குறதா தான் இருந்தது. ஆனால் அட்ரியானா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுனால நான் அதை மாற்றி வந்துட்டு இவங்ககிட்ட நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்ககிட்டே சொல்லி வச்சிருப்பாங்க. அதனால தான் கோல்ட் செயின் வாங்கிட்டேன், எனக்கு வந்துட்டு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆண்டிபோலஸ் என்ன சொல்லணும்னா, ஏஎஸ் ஆக்சுவலாக இங்கே, ஆனால் அவங்க யார் நினச்சி பேசிட்டு இருப்பாங்க, ஏஇன் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஏஎஸ் ஆண்டிபோலஸ் இங்கே போச்சு இருங்க, ஆண்டிபோலஸ் அண்ட் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ திங்ஸ் ஷீஸ் மிஸ்டர் சேட்டன் அண்ட் த டெவில் டேம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா, அச்சோ இவங்க வந்துட்டு சேட்டனோட மிஸ்டர்ஸ் போல, அவங்களோட ஒய்ஃப் போல, அண்டு இவதான் டெவில் போல் அப்படின்னு வந்துட்டு இவங்களாம் ஸோ பயங்கரமாக அவங்க திங்க் பண்ணிப்பாங்க. இந்த கர்டசன் இன்வைட்ஸ் ஆண்டிபோலஸ் டு டின்னர். ஸோ அப்போ கர்டசன் அண்ட் அந்த ப்ராஸ்டியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க நம்ம போய் டின்னர் சாப்பிட்லாம் நைட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஆண்டிபோலஸ் கால் த கர்டசன் ஏ சர்ப்ரைசன் அண்ட் கமெண்ட்ஸ் ஆர் டூலி. ஸோ இவங்களை வந்துட்டு பேய், நீ தான் பேய், இந்த மாதிரி பண்ணுறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து ஓடிடு, என்கிட்ட லீவ் ஆகிடு அப்படின்னு சொல்லுவார். இஸ் ஏ சேட்டன் அவாய்ட் ஐ சார் தி டெம் மீ நாட் அப்படின்னு சொல்லுவார். தயவு செஞ்சு சேட்டன் என்னை விட்டு லீவ் ஆகி போயிடு, நான் உன்னை வந்துட்டு கொண்டுருவேன் அப்படிலாம் பண்ணேன்னா டெம் மீ நாட், என்னை வந்துட்டு நீ டெம் பண்ண நினைக்காத அப்படின்னு சொல்லுவார். த கர்டசன் திங்ஸ் இட் பிகேம் மேன், அச்சோ இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு கர்டசன் நினச்சிப்பாங்க. ஆஸ் அ ப்ராஸ்டியூட் அவங்க நினச்சிப்பாங்க. ஷி பிளான்ஸ் டு கோ டு அட்ரியானா, டெல்ஸ் ஹர் தட் ஹர் ஹஸ்பண்ட் ஹஸ் டேக்கன் ஹர் டைமண்ட் ரிங் ஒர்த் 40 டிகேஸ். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ரியானா வந்துட்டு நான் போய் பார்க்குறேன், அண்ட் ஆல்சோ உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோட ரிங்கை வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க, அது எவ்வளோ ஒர்த்துன்னா ஒர்த் 40 டிகேட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ சீன் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் இஸ் ஸ்டில் அண்டர் அரெஸ்ட் பை த ஆஃபீஸர். ஸோ ஏஇ வந்துட்டு இன்னமும் அந்த ஆஃபீஸரால் அரெஸ்ட் பண்ண தான் வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி அங்கே தான் இருக்கிறாரு. ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் ஃபைன்ஸ் ஹிம் அண்ட் ஆண்டிபோலஸ் இஸ் ஹோப்ஃபுல் தட் ஹி வில் ஹேவ் த மனி ஃபார் இஸ் மேல். ஸோ இப்போ ட்ரோமியோ வந்துட்டு யூபஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டிபோலஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டிபோலஸ் என்ன நினைப்பார்னா, ஏஇ என்ன நினைப்பார்னா, கண்டிப்பாக இவன் வந்துட்டு எனக்கான மணியை வந்துட்டு இவன் கொண்டு வந்திருப்பான் என்னை பெயில் எடுக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரோமியோ ஹவவர் ஒன்லி ஹேஸ் த ரூஃப் ஆண்டிபோலஸ் ஹேஸ் ஃபார் ஏலியர், ஆண்டிபோலஸ் இஸ் ஃபியூரியஸ் அண்ட் பீட்ஸ் ட்ரோமியோ. ஸோ இந்த சமயத்தில் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி நீ சொன்னேன் ஆக்சுவலாக முன்னாடி வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ரோப் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவனோட ஒய்ஃபை பீட் பண்ணுறதுக்காக. ஸோ அதை மட்டும்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆண்டிபோலஸ் அதை கேட்டவுடனே அதை பார்த்தவொடனே இவர் வந்து செம டென்ஷன் ஆவார், டென்ஷன் ஆகி ட்ரோமியோ வந்து பீட் பண்ணி அனுப்பி பீட் பண்ணிடுவார். அட்ரியானா லூசியானா அந்த கர்டசன் ஹெண்டர்ஸ் அலாங் வித் அ மேன் நேம்டு பிஞ்ச், ஆக்சுவலாக டாக்டர் பிஞ்ச். இவர் வந்துட்டு எப்படி இவர் பிளாக் மேஜிக்லாம் அந்த மாதிரி பண்ணுவார், இவர் ஒரு பேய் ஒட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆக்சுவலாக யூபஸ்லேயே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேய் ஒட்டி. சரிங்களா, ஸோ அட்ரியானா லூசியானா கர்டசன் மூணு பேரும் இவரோட வந்துட்டு பிஞ்சோட என்டர் ஆகிறாங்க. அட்ரியானா அண்ட் கர்டசன் ஆர் கன்வின்ஸ் தட் ஆண்டிபோலஸ் இஸ் மேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகிக்கிறாங்க, கண்டிப்பாக ஏஇ வந்துட்டு மேடு தான், வந்துட்டு ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு வந்துட்டு திங்க் பண்ணிப்பாங்க. அட்ரியானா ஆஸ்க் பிஞ்ச், ஆக்சுவலாக அட்ரியானா பிஞ்ச் கிட்ட வந்துட்டு கேட்பாங்க, ஹூ இஸ் அ கன்ஜூரர், யார் எங்கள் கன்ஜூரர் டு ஹீல் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ பிஞ்ச் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கிங் அவர் வந்துட்டு சொல்லுவார், ஒரு வேர்டில் சொல்லுவார், ஐ சார்ஜ் தி சர்டன் ஹவுஸ் வித் இன் திஸ் மேன் டு ஹீல் பொசிஷன்ஸ் டு மை ஹோல்ட் ப்ரேயர்ஸ்
and to thy state of darkness I hate thee straight I conjure thee by all the saint in heaven. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே நான் வந்துட்டு நான் பார்த்துக்குறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் நான் ஓட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அர்ஜுனா கண்டினியூஸ். ஸோ அர்ஜுனா இன்னமும் அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டிபோலஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் சேஸ் தட் ஷி சென்ட் மணி வித் ட்ரோமியோ டு பெயில் ஹிம் அவுட். ஸோ இவர் வந்துட்டு சொல்லுவாங்க, அவன் வந்துட்டு ட்ரோமியோ கொட்டனை வந்துட்டு நான் காசு கொடுத்து அனுப்புவேன் இவர் வந்துட்டு பெயில் எடுக்கிறதுக்காக அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ட்ரோமியோ டினைஸ் திஸ், கண்டிப்பாக ட்ரோமியோ என்ன சொல்கிறது, நிஜமாக நான் என்கிட்ட வந்து நீ கொடுக்கவே இல்லை, ஆக்சுவலாக டி இங்கே சொல்கிறாரு, ஆக்சுவலாக இவன் கொடுத்தது வந்துட்டு டிஎஸ் கிட்ட, ஸோ நீங்கள் வந்துட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூசியானா சேஸ் சிசா அட்ரியானா கிவ் இம் த மணி. ஸோ லூசியானா வந்துட்டு அதுக்கு சாட்சி, நான் கண்டிப்பாக நான் பார்த்தேன், ரெண்டு கண்ணால் பார்த்தேன், நீ ஆக்சுவலாக அட்ரியானா உங்ககிட்ட வந்துட்டு கொடுத்தாங்க, மணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்ச் கன்க்ளூட்ஸ் தட் போத் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆர் மேட் அண்ட் சஜஸ்ட் லாக்கிங் தம் இன் எ டார்க் ரூம். ஸோ இப்போ பிஞ்ச் என்ன சொல்லுவார்னா, ரெண்டு பேருமே ஆண்டிபோலஸும் சரி அண்ட் பிஞ்ச் ஆண்டிபோலஸும் ட்ரோமியோ ஆக்சுவலாக ஏஇ அண்ட் டி ரெண்டு பேருமே மேட் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு டார்க் ரூமில் அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆண்டிபோலஸ் ஆஸ்க்ஸ் ஆட்ரியானா ஹூ ஷி லாக்ட் ஹிம் அவுட் ஆஃப் ஆட்ரியானா டிட் நாட் ஷி டிட் நோ சச் திங்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டிபோலஸ் வந்துட்டு கேட்பாங்க அட்ரியானாட்ட, நீ ஏன் என்னை வந்துட்டு உள்ளே லாக் பண்ணி வச்சுருக்க, நான் இல்லை ஆக்சுவலாக நீ தான் என்னை வந்து வீட்டுக்குள்ளே வரல. ஆனால் அதுக்கப்புறம் அட்ரியானா சே ஷி டிட் நோ சச் திங்ஸ். ஸோ நாலாவது நிஜமாக நான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நான் இதுவுமே இப்போ பண்ணல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களை வந்துட்டு மேல் நினச்சிட்டு இருக்காங்களே, இவங்க என்ன சொல்லுவாங்க வந்துட்டு இப்போ கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும்னா, ஆண்டிபோலஸ் த்ரியேட்டன்ஸ் டு டீ அவுட் அட்ரியானாஸ் ஐஸ். ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு த்ரியேட் பண்ணுவார், இப்போ ஏஐ வந்து த்ரியேட் பண்ணுவார், எதுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு வந்துட்டு மிரட்டுவார். அண்ட் பின் ஸ்டைஸ் ஆஃப் போத் ஆண்டிபோலஸ் அண்ட் டைஸ் அதை ரெண்டு பேரையும் வந்துட்டு கட்டி போடுவாங்க உள்ளே. த ஆஃபீஸர் டெல்ஸ் பின்ச் டு லெட் தம் கோ. ஸோ ஆனால் பின்ச்சிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க ஆஃபீஸர்ஸு, அவங்கள வந்துட்டு அவனை வந்துட்டு வெளியே விடுங்க, ஆண்டிபோலஸ் வந்துட்டு ஏஇ வந்து ப்ரிசனர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஹி லீவ்ஸ் வித் த டூ மேன். ஸோ இப்போ அந்த இடத்த விட்டு இங்கே ரெண்டு மேனை விட்டு லீவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ ஜஸ்ட் தென் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ சேருக்க சேண்டர்ஸ் வித் த ஹெஸ் வாட் ஆன். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே என்டர் ஆகிறாங்கன்னா, உள்ளே என்டர் ஆகிறாங்க எதோடனா ஒரு ஸ்வாடோட கத்தியோட, ஏஎஸும் டிஎஸும் என்டர் ஆகிறாங்க. அட்ரியானா அண்ட் லூசியானா திங்ஸ் தே ஆர் ஆண்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் ஜஸ்ட் எஸ்கேப்ட் ஃப்ரம் பிஞ்ச். ஸோ அட்ரியானாவும் அண்ட் லூசியானாவும் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஆண்டிபோலஸ் ஏஇடி வந்துட்டு இவன் பிஞ்சுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க இந்த ஆஃபீஸர். ஸோ அங்கிருந்து எங்கே போயிருக்காங்கன்னா, கர்டிசன் அண்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு நோக்கி போவாங்க போல் அப்படின்னு வந்துட்டு திங்க் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, அலோன் ஆன் ஸ்டேஜ் ஆண்டிபோலஸ் கமெண்ட்ஸ் தட் தீஸ் விச்சஸ் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதாவது மேலே ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ட்ராமா, இது ட்ராமாவில் வந்துட்டு ஸ்டேஜில் இப்போ இவர் மட்டும் தனியாக இருக்கார். அவர் எப்படி சொல்லுவார்னா, தீஸ் விச்சஸ் ஆர் அஃப்ரைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். இந்த எப்படி சொல்கிறது, நானே வந்துட்டு பயிராக சிரிச்சிட்டேன். இவங்க வந்துட்டு விச்சஸ்ன்றாங்களே, இவங்க வந்துட்டு ஸ்வாடுக்காக, இவங்கெல்லாம் பாரு ஸ்வாடுக்காகலாம் பயப்படுறாங்க அப்படின்னு வந்துட்டு நினைப்பார். ஹி டெல்ஸ் ட்ரோமியோ டு கெட் தேர் திங்ஸ் ஃப்ரம் த சென்ச்சுரின் ஸோ தே கேன் லீவ் இமிடியட்லி. ஸோ இப்போ என்ன சொல்லுவார்னா, ஏஎஸ் வந்துட்டு டிஎஸ் கிட்ட சொல்லுவாங்க, சீக்கிரம் போய் சென்ச்சுரின்லேருந்து நம்மளோட திங்ஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வா, நம்ம இமீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரோமியோ ஜோக்ஸ் தென் ஹி வுட் லைக் டு ஸ்டே. ட்ரோமியோ என்ன சொல்லுவார்னா, நீ கண்டிப்பாக இங்கே இருக்கணும் தானே நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. As strangers here give them gold, but then he remembers that there is a mountain of mad flesh that climbs his hand in marriage here. Antipolis says he wants to do him. இல்லை, நிஜமாக அப்படிலாம் இல்லை, யாரோ வந்து என்கிட்ட நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் வந்துட்டு கோல்டெலாம் வேறு கொடுக்குறாங்க, இங்கே அது இல்லாமல் என்னை வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு கல்யாணம் வேறு பண்ணிடுச்சுன்னு வேறு சொல்கிறாங்க. அண்ட் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மேடாகவே இருக்காங்க, நான் தயவு செஞ்சு இப்போவே நான் கிளம்பி ஆகணும், நான் போகணும் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஆக்ட் ஃபைவ் சீன் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக சீன் ஒன் மட்டும் தான் இருக்குது ஆக்ட் ஃபைவ்ல. ஸோ The merchant and Angelo discuss the refusal of Antipolis to pay for the gold chain. ஸோ இப்போ அந்த மெர்ச்சன்ட் அந்த ஆன்ஜலோ இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் அந்த அவன் கோல்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணா இல்லையா வந்துட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, என்கவுண்டர் ஆண்டிபோலஸ் அண்ட் டெர்மியோ சேர்க்கஸ் ஆன் த ஸ்ட்ரீட் அண்ட் நோட்டீஸ் தட் ஆண்டிபோலஸ் இஸ் வேரிங் அ செயின். ஸோ இப்போ ஆன்ஜலோ வந்துட்டு பார்த்துடுறாரு ரெண்டு பேர் யார் யாருன்னா, ஏஎஸ்சியும் டிஎஸ்சியும் வந்துட்டு பார்க்குறாரு. அந்த ஏஎஸோட கழுத்தில் அந்த செயின் வியர் பண்ணுறத பார்த்துறாரு. ஆஞ்சலோ சீஸ் இஸ் செயின் அரவுண்ட் ஆண்டிபோலஸ். ஸோ இப்போ அந்த செயினோட வந்துட்டு ஆண்டிபோலஸை பார்க்குறாரு, ஏஎஸை பார்க்குறாரு. அண்ட் ஆஸ்க் ஆண்டிபோலஸ் ஹவு கேன் டினை தட் ஹி ஹேஸ் த செயின். ஸோ நீ ஏன் என்கிட்ட இந்த மாதிரி போய் சொன்ன, நான் வந்துட்டு செயின் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பாரு. கன்ஃபியூஸ்ட் ஆண்டிபோலஸ் சேஸ் தட் ஹி நெவர் டினைட் இட்.
ஆனால் கன்ஃபியூஷனில் இவர் என்ன சொல்கிறார், நான் எப்பயோ அவங்ககிட்ட நான் வாங்கலைன்னு சொன்னேன் அப்படின்ட்டு கேட்பாரு. த மெர்ச்சன்ட் கன்ஃபோர்ட் சிம் அண்ட் கால் சிம் ஏ வில்லன். அந்த மெர்ச்சன்ட் என்ன சொல்லுவானா, ஐயோ நீ போய் சொல்லாத, நீ தான் இதுக்கு வந்துட்டு பயங்கரமான வில்லன் அப்படின்னு சொல்லுவார். அட்ரியானா அரைஸ் டிஃபெண்டிங் ஆன்டிபோல் தட் ஹி இஸ் எ மேன். ஸோ அட்ரியானா வந்துட்டு அந்த இடத்துல வராங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்டிபோலஸ் வந்துட்டு மேடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ ஆன்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சைரக்கஸ் சிக்ஸ் ரெஃப்யூஜ் இன் ஏ பிரியரி. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஏசியும் டிஏசியும் வந்துட்டு அந்த பிரியரி அங்கே பெண் மடத்தை தேடி வந்துட்டு போகலாம், அங்கே அவங்ககிட்ட போய் ஒரு அடைக்கலத்தை கேட்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னா, த பெஸ் சாஸ்டிசைஸ் அட்ரியானா ஃபார் ஜெலஸ் அண்ட் கிவ் ஆன்டிபோலஸ் அண்ட் ட்ரெமியோ ஆஃப் சேரக்க சென்ச்சுரி. ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ரியானா வந்துட்டு அவங்க பேர் அவங்க மேலே வந்துட்டு ஜெலஸாக இருக்காங்க. எப்படின்னா, ஏஎஸ் அண்ட் டிஎஸ் வந்துட்டு ஏஎஸ் அண்ட் டிஎஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு தங்க வைக்கிறாங்க. டியூக் சாலினஸ் அரைஸ் வித் ஏஜன் அண்ட் இஸ் எக்ஸிக்யூஷனர். ஸோ இப்போ டியூக் சாலினஸ் வந்துட்டு வராரு அண்டு வித் யாரோடனா யூஜினரோட அண்ட் எக்ஸிக்யூட்டினர். அவங்க வந்துட்டு கொல்ல போகிற, ஆக்சுவலாக அவங்க இது பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கொல்ல போகிற அவங்களோட வந்துட்டு வராங்க. அட்ரியானா எக்ஸ்பிளைன்ஸ் தட் சிச்சுவேஷன் வித் ஆன்டிபோலஸ் டு த டியூக் யூ அக்ரீஸ் டு ஸ்பீக் வித் த பெஸ். ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அட்ரியானா வந்துட்டு பேசுவாங்க இந்த மாதிரி ஆன்டிபோலஸ் வந்துட்டு இப்படி ஆகிட்டான், அதை செஞ்சு அவங்கள பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேசுகிறேன், ஆக்சுவலாக இப்போ அபேஸாக இருக்கிறது யாருன்னா, எமிலியா தான் அபேஸாக இருப்பாங்க. எமிலியா தானே ஒன்று எமிலியா யாருன்னா, ஏஎஸ் அண்ட் டிஎஸ்ஸு ஏஇ ஏஎஸ்ஸோடையும் அண்டு ஏஇயோடையும் ஏஇயோட அம்மா, சரிங்களா. ஸோ அவங்க தான் அபேஸாக இருக்காங்க. ஸோ சடன்லி ஆன்டிபோலஸ் அண்ட் ரோமியோ ஆஃப் யூபர் சென்டர் அண்ட் ஆன்டிபோலஸ் ஆஸ் த டியூக் ஆஃப் டியூக் ஃபார் ஜஸ்டிஸ். ஸோ இந்த சடனாக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஏஇடியு வந்துட்டு வராங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க டி, ஆக்சுவலாக டியூக் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, டியூக் சாலினஸ் கிட்ட. அப்புறம் ஈஜியன் சேஸ் தட் ஹி ரெகனைசேஸ் சன் அண்ட் இஸ் சன் சர்வெண்ட் பட் நோ லிசன் டு ஹிம். ஸோ இப்போ ஈஜியன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க இல்லையா, ஏஇ அண்டு டி வந்துட்டு பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அவர் சொல்கிறாரு, இவர் வந்து இவன் ஆக்சுவலாக ஏஇ என்னோட சன்னு அண்டு டி வந்துட்டு என் சன்னோட சர்வெண்ட்டு, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் யாருமே அவரோட வார்த்தையை வந்துட்டு கேட்க மாட்டாங்க. தே பிகன் டு மேக் கம்ப்ளைண்ட்ஸ் இன் ஈச் அதர். ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. டியூக் கால்ஸ் ஃபார் த பெஸ் அண்ட் ஹீ திங்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஸ்டார்ட் மேட் ஆஃப்டர் ஹியரிங் த வேரியஸ் அக்கௌண்ட் ஆஃப் த டே. ஸோ டியூக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகாரு, எனக்கு இதில் சத்தியமாக புரியல, தயவு செஞ்சு அபேஸை கூப்பிடுங்க, அபேஸ் வந்தால் தான் இதுக்கான ஒரு இந்த மேட் தாட்ஸ்க்கான இது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிளியரன்ஸ் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ த அபேஸ் என்டர் வித் ஆன்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் சேரக்கஸ். ஸோ இப்போ அபேஸ் வந்துட்டு யாரோட என்டர் ஆகிறாங்கன்னா, ஏஎஸ்ஸோடையும் அண்ட் டிஎஸ்ஸோடையும் என்டர் ஆகிறாங்க, மச் டு எவ்ரி ஒன்ஸ் கன்ஃபியூஷன். ஸோ இது இன்னமும் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ரொம்ப அங்கே ஆல்ரெடி கன்ஃபியூஷனில் இருக்காங்க, இன்னும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அவங்களுக்கு. த டியூக் திங்ஸ் தட் தே மஸ்ட் பி ஸ்பிரிட்ஸ். டியூக் என்ன நினைப்பார்னா, இவங்க வந்துட்டு பேய்ங்க, இவங்க வந்துட்டு பேட் தாட்ஸ், அந்த பேட் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. நாட் த ரியல் ஆன்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரியல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ ஆன்டிபோலஸ் அண்ட் ட்ரோமியோ சேரக்கஸ் ரெகனைஸ் ஈஜியோன். ஸோ இப்போ ஆன்டிபோலஸ் ஏஎஸும் டிஎஸும் வந்துட்டு ஈஜியோனை பார்க்குறாங்க, ஏன்னா ஏஎஸோட அப்பா தான் ஈஜியோனு அண்ட் ஏஎஸோட எஜமான் தான் அதாவது டிஎஸோட எஜமான் தான் ஈஜன், சரிங்களா. இவங்க ரெண்டு பேரும் த அபெஸ் கால்ஸ் ஈஜோன் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஐடென்டிஃபைஸ் ஆர் செல்ஃப் அஸ் எமிலியா இஸ் லாங் லாஸ்ட் வைஃப். ஸோ அபெஸ் வந்துட்டு ஈஜோனை வந்துட்டு கால் பண்ணுவாங்க, ஆர் ஹஸ்பண்ட் அவரோட ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க, இவங்க நான் தான் எமிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்டு நான் தான் அவங்களோட லாங் லாஸ்ட் வைஃப், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன இல்லையா, நான் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஷி எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஆஃப்டர் த ஷிப் ரெக் கொரிந்தியன் ஃபிஷர்மேன் டூக் ஆன்டிபோலஸ் அண்டு ட்ரோமியோ ஆஃப் யூபஸ் ஃப்ரம் ஹர் அண்ட் லெஃப்டர் வித் பீப்பிள் ஃப்ரம் எபிடமன் ஷி தென் பிகம் அவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் அந்த ஷிப்ரக்கில் இருந்தேன், ஷிப்ரக்கில் இருந்து என்ன நம்ம இந்த பீப்பிளோட பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொரிந்தியன் ஃபிஷர்மேன் தான் எங்களை ஆன்டிபோலஸ் அண்டு ட்ரோமியோ வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டு யூபஸ்க்கு வந்து தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்போனா ஃப்ரம் அண்ட் லெஃப்டர் வித் பீப்பிள் வித் அந்த பீப்பிள் விட்டு நான் லெஃப்ட் ஆகிட்டேன். இது என்ன அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அபேஸ்னா அபேஸ்னா வந்துட்டு நன் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு அந்த துறவையெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு சீப் பர்சன் தான் அபேஸ், சரிங்களா. ஆன்டிபோலஸ் ஆஃப் யூபஸ் கன்வேஸ் டு த டியூக் தட் ஹி கம்ஸ் ஃப்ரம் கொரிந்த் அண்ட் ப்ராட் பை டியூக் சொல்லனஸ் அன்கல் டியூக் மெனஃபஸ் அ வாரியர். ஸோ இவர் வந்து இப்போ ஏஇ அண்டு டி ஏஇ வந்துட்டு மென்ஷன் பண்ணுவார், நான் வந்துட்டு நான் வந்துட்டு கொரிந்த்லேருந்து தான் வந்தேன், எனக்கு என்ன ஆக்சுவலாக
பை டியூக் சாலினஸ் இருக்கார் இல்லையா, அவங்களோட அங்குள் வந்துட்டு டியூக் மேனஃபோன் தான் என்னை வந்துட்டு இங்கே என்னை ப்ராட் பண்ணார் அப்படின்னுட்டு சொல்லுவார் ஆஸ் அ வாரியர். அவர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன் அண்ட் ஆல் ஆஃப் த கன்ஃபியூஷன் ஐடென்டிஃபை இஷ்யூட் ஆர் ரிசல்ட். ஸோ இப்போ தான் டியூக்கும் வந்துட்டு புரியும், இவங்க வந்துட்டு இவங்களோட பிரதர்ஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ், இவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக இந்த கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ் சேஸ் ஹி வில் யூஸ் அ பெயில் மணி டு பே ஈஜியோன் ஃபைன், பட் த டியூக் சேஸ் தட் ஹி வில் சிம்ப்ளி பர்டன் ஈஜியோன். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, ஏயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாரு இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்துட்டு அவரோட பே மணியை வந்துட்டு நான் பே பண்ணுறேன், ஆக்சுவலாக அவரை வந்துட்டு அவர் இந்த மாதிரி வந்ததுக்காக நான் தௌசண்ட் பைட்ஸ் வந்து நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் டியூக் சாலினஸ் என்ன சொல்லுவார்னா, இல்லை இல்லை பரவாயில்ல, நான் சிம்பிளாக வந்து நான் இதில் இதை நான் பேர்டன் பண்ணி விட்டுட்டேன், பரவாயில்ல அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ் ரிட்டன் டு த கர்டிசன்ஸ் டைமண்ட் ரிங் டுவர். ஸோ இப்போ ஏஐ என்ன பண்ணார்னா, அந்த கர்டிசன் இருக்கா இல்லையா, ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டைமண்ட் வந்துட்டு ரிட்டன் பண்ணிவிடுவாங்க. எமிலியா சஜஸ்ட் தட் எவ்ரி ஒன் கோஸ் இன் டு த பிரியரி ஸோ தே கேன் ஹியர் லார்ட் டிஸ்கஸ் ஆல் த ஃபார்ச்சூன்ஸ் அண்ட் ஷார்ட் எவ்ரி திங் அவுட் டோமியோ செரக்கஸ் ஆஸ்க் இஃப் யூ ஷுட் கெட் இஸ் மாஸ்டர் திங்ஸ் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எல்லாமே சேர்ந்துடுறாங்க. இப்போ எமிலியா என்ன சர்ச் பண்ணுவாங்கன்னா, எல்லாமே வந்துட்டு அந்த பிரியாரி அந்த ஒரு அடைக்கலம் தேடி அங்கே வந்துட்டு அந்த இடத்துல போவோம், த்ரோ ஏறதுக்கு வந்து போவோம். அண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் தெரிஞ்சிடும் அண்ட் எல்லா விஷயமும் தெரிய வந்துடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரோமியோ இப்போ ட்ரோமியோ மீண்டும் இன்னொரு விஷயம் வந்துட்டு கேட்பாரு, டிஎஸ் வந்துட்டு ஏஐக்கிட்ட வந்துட்டு கேட்பாரு, நான் இப்போ போட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் இட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் அது யார்கிட்ட கேட்டதுன்னா, ஆக்சுவலாக ஏஎஸ்ன்னு நினச்சி ஏஐக்கிட்ட வந்து கேட்டப்பாரு. ஸோ எவ்ரி ஒன் பட் ட்ரோமியோ ஆஃப் யூபர்ஸ் அண்ட் ட்ரோமியோ ஆஃப் செயற்கஸ் லீவ்ஸ் டு கோ இன் டு த அபே. ஸோ இப்போ அந்த அபேக்கா இருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ போவாங்க. என்னென்னா, ட்ரோமியோ ஆஃப் செயற்கஸ் இஸ் தட் இஸ் அ ஃபேட் ஃப்ரெண்ட் அட் ஆண்டிபோலஸ் ஆஃப் யூபர்ஸ். ஸோ டிஎஸ் வந்துட்டு சொல்லுவார், எனக்கு வந்து ஒரு ஃபேட் ஃப்ரெண்ட் வந்து நாங்கள் இருக்காங்க ஏஇ, அதாவது ஏஇயோட ஹவுஸில், தட் கிளைம்ட் ஹிம் அஸ் அர் ஹஸ்பண்ட். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். பட் வில் நவ் பி இ சிஸ்டர் இன் லா, ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் வந்துட்டு என்னோட சிஸ்டர் இன் லா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். தே லீவ் டு கோ இன் டு த அபே வித் எவ்ரி ஒன் எல்ஸ் அண்ட் ரோமியோ ஆஃப் யூபர்ஸ் ஸ்பீக்ஸ் த பிளேஸ் ஃபைனல் லைன்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த அபேலேருந்து லீவாக பார்ப்பாங்க. அந்த சமயத்தில் டி தான் பேசுவார், கடைசியாக ஒரு லைன் வந்துட்டு சொல்லுவார், வி கேம் இன் டு த வேர்ல்ட் லைக் பிரதர் அண்ட் பிரதர் அண்ட் நவ் லெட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் நாட் ஒன் பிஃபோர் அனதர். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு இணைஞ்சிட்டோம், ரெண்டு பேரோட கையும் வந்துட்டு ஒன்றா தான் ஒரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ரெண்டு பேரோட கையும் வந்துட்டு ஒன்றா இணைஞ்சது, நாங்கள் இனிமேல் வந்துட்டு தனியாக பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிப்பாங்க. இதுதான் ஸ்டோரி, ரொம்ப ஈஸி அண்ட் அழகாக புரிஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த கேரக்டர்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். தட்ஸ் இட், தேங்க்யூ.